வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப், இந்த ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு தசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த தசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1,699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. காண்டாக்ட் 7358-23-5761, 7358-23-4761. கடகம் ராசி நவம்பர் மாதம். கடகம் இந்த நண்டு ராசி எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய மூமெண்ட் வந்து 6ஆம் இடத்தில். ஆறுக்குடையவன் 6ஆம் இடத்தில் போனால் ஒரு நல்ல பலன் என்னென்னா விபரீத ராஜயோகம். இன்னொன்று, கடன்கள் வாங்குறது, பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களா பேங்க் லோன் வருது, பர்சனல் லோன் ட்ரை பண்ணுறீங்களா பர்சனல் லோன் கிடைக்கும், இல்லை வீட்டு கடன் வேணுமா வீட்டு கடன் கிடைக்கும், உதவிகள் வேணுமா உதவிகள் கிடைக்கும், ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்குது ஜெயிக்கணும்னா ஜெயிக்க வைக்கும். இதெல்லாம் குரு செய்யக்கூடிய நன்மைகள். பொதுவாக குரு 6ஆம் இடத்துக்கு போனால் கடகத்துக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் கடன் அப்படியே அதிகரிக்கும், வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டது இல்லைனா அந்த இடுப்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும் கடகத்துக்கு. இதெல்லாம் அந்த குரு உள்ளே போகும்பொழுது வரக்கூடிய சின்ன சின்ன பலன்கள். பட் பர்த் சார்ட்டில் குரு ரொம்ப நல்லா இருக்கார், எக்ஸ்ட்ராடினரி இருக்கார், நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்ல திசை நடக்குதுன்னா கவலை வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் ஜன்னகால ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் குரு நல்லா இருக்காரா, நல்ல லக்னமா, லக்னத்துக்கு குரு ஃபேவராக இருக்காரா, நல்ல யோக திசை நடக்குதா. lifehoroscope.in பயன்படுத்திங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மற்ற கோள்களுடைய அமைப்பெலாம் இந்த கடகத்துக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, யோகமாக இருக்கா, பாசிட்டிவாக நிறைய விஷயத்தை பண்ணி கொடுக்குதா. அப்போது கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதன் வக்கரமடைது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அதுக்கு யோகம் இல்லாத ஒரு கிரகம். இப்போ புதன் வக்கரமடைகிறார் ஸ்டார்டிங் மந்தோடைய பிகினிங்கில், 21ஆம் தேதி வக்கர நிவர்த்தி, அதுவும் புதன் பின்னோக்கி வந்துடுறார். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தில் 10th of November இந்த செவ்வாய் வந்து துலாமில் உள்ளே வர்றார். அப்போ கடகம் ராசிக்கு துலாமில் செவ்வாய் வந்துட்டார்னா அவருடைய பார்வை நேராக 10 and 11 விழுந்துடும். கெரியர் வைஸ் ஒரு நல்ல வேலை வேணும், வேலைக்காக ட்ரை பண்ணுற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பலன் இந்த செவ்வாயுடைய பார்வை. சூரியன் என்ன பண்ணுறாருனா நீச்சம் அடைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்கார், 17ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு மூவ் பண்ணுவார். அப்போ சூரியனுடைய மூமெண்ட்டை நல்லா பார்த்தோம்னா செவ்வாய் சூரியனுடைய இணைவெல்லாம் ஒன்றா இருக்குது. இதெல்லாம் என்னென்னா அரசு சார்ந்த துறைகளில் உள்ளவங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய பலன்கள் உண்டு, அரசியலில் உள்ளவங்களுக்கும் உண்டு. இந்த சூரியனுடைய செவ்வாய் சேர்றதுனால மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. மெடிக்கல் மெடிசன் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எடுக்கிற ஸ்டெப் கொஞ்சம் பாசிட்டிவாக, அவங்களுடைய போட்டித் தேர்வுகள்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, உற்சாகம் கிடைக்கும். சுக்கரன் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட அந்த 5ஆம் இடத்துல 21st வரைக்கும் இருக்கார். அதுக்கு பிறகு சுக்கரனும் 6ஆம் இடத்துக்கு போகுது. 6ஆம் இடத்துல சுக்கரன் செல்லும் போது 21ஸ்ட்டுக்கு மேலே ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுக்க வேண்டியது அவசியம். 21ஆம் தேதிக்கு பிறகு கடகத்தை பொறுத்த வரைக்கும் மந்த்தோட பிகினிங்கே தனுசில் ஆரம்பிக்குது. நவம்பரில் மறுபடியும் மந்த் எண்ட் நவம்பரில் அதே தனுசுலேயே எண்ட் பண்ணுது. அப்போது இந்த சந்திரன் வந்து டெய்லி நகரக்கூடிய கோளாக இருக்கிறதுனால முதல்ல இந்த ஒரு 7 தேதி வரைக்கும் பெருசாக பலன்கள் தெரியாது. ஏன்னா பிகினிங்கே 6 ஹவர்ஸ், அப்புறம் 7, அப்புறம் 8, அதுக்கப்புறம் படிப்படியாக நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் கோள்குரு நகர்வில் உங்களுக்கு வந்து கெரியர் வைஸ் சாதகமாக நகர ஆரம்பிக்கும். கெரியரை தாண்டி இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா எஜுகேஷன் வைஸும் வந்து இந்த கடகத்துக்கு வந்து ஃபேவரான ஒரு மாதம் தான், பெட்டர் ஆப்ஷன், அப்போ பெட்டர் க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எஜுகேஷன் ப்ளஸ் வந்து கெரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும், சூரியன் ஓரளவுக்கு சேஃபான நல்ல இடத்துல தான் இருக்கார், ஃபினான்ஷியல் ஃப்ளோ பற்றியும் பெரிய கஷ்டங்கள் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அதுலேயும் கடக லக்னமில் பிறந்து அவங்க எந்த ராசியில் இருந்தாலுமே கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த் தான் இந்த மந்த் அமையும். ஏதோ ஒரு வகையில் கடன் மட்டும் கொஞ்சம் வரும், அது தவறான கடனாக எடுத்துக்க வேண்டாம், சுபக்கடனாக மாற்றிக்கணும், குரு தான் கொடுக்க போகிறார், சுபக்கடனாக மாற்றிக்கலாம். ஸோ கடகம் ராசிக்கு இந்த மாதத்தில் மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரான மூமெண்ட்டில் இருக்குது. குருவை தவிர சனி ஆறாம் இடத்து ஆல்ரெடி இருக்கிறது நல்லது தான். எதிர்ப்புகளும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய கோளான சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை அதுவே விலக்கி கொடுக்கும். கேது ஆறாவது வீடு, ராகு 12, இந்த 12 ராகு குருவுடைய பார்வையில் வர்றது கடகத்துக்கு விசேஷம். பயணங்களில் வெற்றி, வெளிநாடுகளில் வந்து வேலை கிடைக்கிறது, இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ராகு 12 அதை குரு பார்த்தாருன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் பிரயாணம் பண்ணுறதுக்கு விசா வேணுமா, விசா கொடுக்குறது, அங்கே போய் வேலை பார்க்குறது, அங்கே போய் படிக்கிறது, அங்கே வந்து நல்ல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா ராகு தான் வேறு நாடுகளில் வந்து செல்கிறதுக்கு வேகமாக உதவி செய்யும். இப்போ உங்களுக்கு வந்து பயணங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவர், இது வரைக்கும் ட்ராவல் பண்ணல, பயங்கர ட்ரை பண்ணுறோம், இந்த மாதம் கிளிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் வெரி ஹை, இது வந்து உண்டு. கடகம் அப்படின்ற ராசியை பொறுத்தவரையில் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி 2 days 3 days மாறிட்டே இருக்கிறதுனால மைண்டும் வந்து மாறிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மூட் ஸ்விங். அப்போது மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து கொஞ்சம் சாதகமான இடத்துல வர்றதுனால இந்த மாதம் உங்களுடைய திட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா நிறைவேறும். திருமணத்துக்கு ஏதாவது உதவி செய்யுமா இந்த கடக ராசிக்கு, குரு 6 போயிட்டாரு, இப்போ குரு பல்லே கிடையாதா, குரு பல்லே இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது, அப்படி எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து விவாக கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தான், குருவுடைய பார்வை இருந்தால் சுபம், விவாக கிரகம் சனியாக இருக்கிறதுனால அவருடைய மூமெண்ட்டுக்காக கொஞ்சம் காத்திருங்க, அதுக்கு பிறகு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். கடகம் இந்த மாதம் 6 இடத்தில் குரு சென்றாலும் உங்களுக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகளும் குழப்பங்களும் கடன்களும் உருவாகவே தவிர மற்ற கோள்களுடைய நகர்வுகள் உங்களுடைய மற்ற எல்லா பலன்களுக்கும் எல்லா வயதினருக்கும் நல்ல. வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. பலன்கள் மீனம் கடைசி ராசி, இந்த நவம்பர் மாதத்தில் 5 உங்கள் ராசிநாதன குரு வந்து தனுசு ராசிக்கு வரார். 10 குரு வந்தால் பதவி பறிபோகம், புதிய பதவி தேடி வரும் அப்படிங்கிறது தான் அந்த ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிட ரீதியான ஒரு தகவல். சரி, என்ன பதவி போய் என்ன பதவி வரும், ஒரு வேலையில் இருக்கிறீங்க அந்த பதவியை விட ஒரு உயர்ந்த பதவி, ஒருவேளை உங்கள் குரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், குருவே ஒரு ஹாரோஸ்கோப்பில் கெட்டு போயிட்டால் தான் ரொம்ப ரேர், அதெல்லாம் இருக்கிற பதவி போய் ரொம்ப வீக்கரான ஒரு பதவி, டீப் ப்ரொமோஷன், இதுதான் அதோடைய கான்செப்ட். இப்போது அதை நீங்கள் உறவுகள் எடுத்து பாருங்களேன், ஒரு பேச்சுலர் கல்யாணம் ஆகுது மாப்பிள்ளை ஒரு பதவி, கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு அப்பா வரார் குழந்தை பிறகுது அப்பா வரார் ஒரு பதவி, அப்படி தான் அந்த பதவிகள் எடுப்போம். ஸோ குரு 10 வந்தால் இருக்கும் பதவி இருக்கும் நிலைமையிலிருந்து வேறு ஒரு நிலைமைக்கு மாற்றப்படும். 10 குரு சுபகிரகம் இல்லையா, சுபத்தன்மை கொண்டது. ஆனால் இந்த முறை என்னென்னா அசுப கோள்களோடு இணைந்து வருது குரு, அதாவது கேது சனியோட தனித்த குரு, தனியாக குரு இருந்தால் மட்டும்தான் அந்த 10 இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணும். பட் சனியோட கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி இழப்புகளை தடுத்து தான் நிறுத்தும். உங்கள் ஜனகால ஜாதகத்துலேயும் முதல்ல குரு எப்படி இருக்கார், இப்போ ராசி மீனம் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு கோள்கள் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்காருன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். lifehoroscope.in லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுங்கள், முதல்ல உங்கள் சார்ட் பாருங்கள், குரு எங்கே இருக்கார், எவ்வளோ ஸ்கோரில் இருக்கார், அதுக்கப்புறம் இந்த குருடைய பேச்சு எப்படி நடக்குன்றதை பாருங்கள். மற்ற கோள்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 7 செவ்வாய் மந்தோட பிகினிங், 7 செவ்வாய்க்கு நல்லதா, நல்லது தான், இன்கம்க்கு நல்லது, ஜாப்ல உள்ளவங்களுக்கு நல்லது, கெரியர்ல உள்ளவங்களுக்கு நல்லது, கெரியர் சேஞ்ச் பண்றவங்களுக்கு நல்லது, ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்றதுக்கு நல்லது. 8 வந்து சூரியன் அரசாங்க சார்ந்த துறையில உள்ளவங்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வந்து அதனால கொஞ்சம் மன உளைச்சலும் வேலை பலு அதிகரிக்கும். இது வந்து 8 சூரியன். புதன் வந்து 8 இடத்துல வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வரார் 7 நவம்பர்ல இருந்து.
புதன் எட்டாம் இடத்துல சூரியனுடைய இணையும் பொழுது இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ், அதாவது கணவன் மணி உறவில் வந்து கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸை போஸ்ட்பான் பண்ணிக்கலாம், இல்லை அதிகம் டிஸ்கஸ் பண்ணிக்காம தான் நல்லது. ஏன்னா செவ்வாய் 10ஆம் தேதி மறுபடியும் சூரியனுடைய இணையிறார். ஸோ பர்சனல் லைஃப்பில் டிஸ்கஷன் இல்லைனா வந்து ஆர்கியூமெண்ட்டு பண்ண வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த மாதத்தில் 10ல் குரு, 8ல் செவ்வாய், 8ல் சூரியன், புதன், 9ல் சுக்கிரன். மீனத்துக்கு 9 சுக்கிரன் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 3ஆம் இடத்துல பார்க்கறதுனால உங்களால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆதாயம். மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அவங்க எடுத்துக்கிறாங்க, நீங்கள் ஒரு சாப்பாடு செய்கிறீங்க அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அது அவங்களுக்கு நல்ல பலமாக முடியுது, ஆதரவாக முடியுது. இதுதான் வந்து சுக்கிரன் 9. அப்போ மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையில் இந்த நவம்பர் மாதத்தில் குருவுடைய மாற்றம் ஏதோ ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு தயார்படுத்தும். வீடு மாத்திரமாக மாற்றலாம், ஒரு புதிய இடம் வாங்கியாச்சு, ஹவுஸ் வாங்கிங் பண்ணலாம், வேறு ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாமா, எஸ் வாங்கலாம். 8ஆம் இடத்துல உள்ள கோள்கள் நிறைய தடைகளை கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் விலகும். 17ஆம் தேதி சூரியன் விலகி வந்துடுவார். 21ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைவார். ஸோ மீனவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஏதோ ஒரு மாற்றம் பண்ணணும், ஏதாவது இடத்த மாற்றணும், இல்லை வேலையை மாற்றணும், இல்லை தொழிலில் வந்து ஒரு மந்த நிலைமையை மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தாலும் கூட 8th house உள்ள கோள்கள்லாம் ஏதோ தடை போட்டுக்கிட்டே இருக்கும். நாம் ஒத்துழைச்சா கூட மற்றவங்க ஒத்துழைக்காத சூழ்நிலை. இப்போ 4 பார்ட்னர் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பார்ட்னருக்கு நல்ல ஐடியா இருக்குது, இதை பண்ணால் கரெக்டாக வரும்னு தோணுது, செய்ய முயற்சி பண்ணால் மற்ற 3 பார்ட்னர்ஸ் தடுக்கிறாங்க, வேண்டாம் நீ சொல்கிற ஐடியா கரெக்டாக வராது, நீ ஏற்கனவே கொடுத்த ஐடியா தப்பாக போயிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அதுதான் அந்த தடங்கள். இந்த முறை கிரகம் இன்னமும் உங்களுக்கு நல்லதாக வேலை செய்யும் பிரெயினில், ஆனால் அதை அப்ளை பண்ணும்போது அதை ஆக்ஷனில் கொண்டு வரும்போது எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஃபேஸ் பண்ணி தாண்டி தான் இந்த காரியத்தை முடிக்கணும். அதுக்கு தான் சாதுரியத்தனம் வேணும், நீங்கள் சண்டை போடுற குணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல உள்ள கோள்கள்லாம் கோபத்தை தூண்டிவிடும், இரிட்டேஷன் வெறுப்பு, அந்த கோபத்தை தூண்டிவிடும் போது உங்களுக்கு இந்த வெறுப்பில் வந்து ஏதாவது செய்ய வைக்கும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ குருவுடைய இந்த டிரான்சிட் நவம்பர் மாதம் நடக்கும்போது மற்ற கோள்களுடைய நகர்வுகள் 8th house இருக்கிறதுனால இந்த மாதமே பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஸ்லோலி கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்லோலி நீங்கள் உங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே வரலாம். ஜாப்ல உள்ளவங்க சேஃபாக இருங்க. 10ல் குரு சனியோடு இணையிறதுனாலையும் கேதுவோடு இணையிறதுனாலையும் ஜாப்ல உள்ளவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிக்க வேண்டாம், உங்கள் சீனியரோட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து போங்க, இந்த மாதம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வேலையை விட்டுலாம் கூட தோணும், அவசரமான முடிவு எடுக்க வேண்டாம். சில சமயத்தில் நம்ம கவனம் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட தானாக விலகி போயிடும். ஸோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நேரம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும், அதை பொறுத்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதத்தை ஈஸியாக நீங்கள் கடந்து வரும். ஏன்னா அடுத்த மாதம் இதே மாதிரி பிளானட்டரி மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ 8th house உள்ள கோள்களும் இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுக்குது. மேரேஜ் பிளான் கூட இந்த மாதம் வந்து அப்படியே கைகூடி வர மாதிரி வந்து கடைசியில் நழுவிடும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதம் நிறைய குழப்பம் இருக்கும், என்ன பண்ணுறதையும் புரியாது, மல்டிபிள் ஐடியாஸ் வந்து குழப்பம் செய்யும். கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இன்னும் டைம் எடுத்துங்க, அதுதான் பெஸ்ட்டு. முக்கிய முடிவுகளை இந்த மாதத்தை தவிர. வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234476. ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். கான்டாக்ட் 7358-23-5761. மகரம் ராசி நவம்பர் மாதம், மகரம் கிட்டத்தட்ட மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்கலாம் 2017, 2018, 2019 மூணு வருஷத்தில் நிறைய செலவு, மருத்துவ செலவு தண்டமாக போகுது, நிறைய பண விரயங்கள், எந்த மாதிரி ஒரு மாதங்களாக தான் இருக்குது. பட் குரு இப்போ வந்து மாற்றம் அடைகிறார். உடனே மகரத்துக்கு குரு என்ன பண்ண போகிறார், 12 கூடிய 12ஆம் இடத்துல பிரயாணங்களுக்கு சுமூகமாக இருக்கும். ட்ராவல் பண்ணணும், வேறு நாட்டுக்கு போகணும், வேறு ஊருக்கு போகணும், வேறு ஊரில் போய் படிக்கணும், வேலை செய்யணும், விசா வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த குரு ஃபேவர். சுப விரயங்கள், சொத்து வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, இந்த மாதிரி செலவுகளை பண்ணுறதுக்கு சுபங்களாக மாற்றுறதுக்கு குரு ஹெல்ப் பண்ணுவார். இது வரைக்கும் வீணான செலவுனா இனிமேல் சுபமான செலவு, அதை தான் அந்த குரு பண்ணுவார். உங்களுக்கு மகரமுக்கு வேறு நன்மைகள் குருவால் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இடமாற்றம் வேணாலும் குரு ஹெல்ப் பண்ணுவார். குரு வந்து நவம்பரில் டிரான்சிட் ஆகிறதுனால சொல்கிறார். மற்ற கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகரமுக்கு சுக்கிரன் வந்து 11ல்,
அப்போது பர்த் சார்ட்டில் இந்த குருவை வந்து நீங்கள் கம்பாரிசன் பார்க்கணும். குரு இடம் மாறுறாரு, பட் ஜனகால ஜாதகமில் லக்னம் மாறி வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கு குரு எங்கே இருக்காரு, அதுபடி இந்த ட்ரான்சிட் எப்படி நடக்குது, அதில் என்ன யோகம் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்கோர் இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தான் புரியும். லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி உங்களோட ஹாரோஸ்கோப்பை முதல்ல நீங்கள் பார்த்து அதில் உள்ள கம்பாரிசன் இந்த ராசி பலனில் கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போது இந்த மகரம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் 11 இருக்குது இந்த மாதத்தில், 21st of November வரைக்கும் அட்வான்டேஜ் பரவாயில்ல, உங்களுக்கு யோகமான ஒரு கிரகம் லாபத்தில் இருக்குது. இது உங்களுக்கு எப்படியாவது பொருளாதாரத்தை, அதாவது பொருள் ஈட்டுற சக்தியை கொடுக்கும், ஜெனரேட்டிங் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ளோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம். அடுத்தது புதன் வந்து 10 சூரியன் 10 செவ்வாய் மந்தோட பிகினிங்கில் 9000 10ஆம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாய் சூரியன் புதன் ஒன்றா கூடியிருக்கும். மறுபடியும் 17ஆம் தேதி சூரியன் வந்து சுக்கரோட இணைவார். இப்போ மகரமுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, கோள்கள் எல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கெரியர் சேஞ்ச் இல்லை ஜாப் சேஞ்ச் பிளேஸ் சேஞ்ச் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல செய்திகள் உண்டு, நல்ல நிலைமைகள் உண்டு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து இந்த மாதத்தில் நிறைய செலவுகளாக வரும், சேர்த்து வச்ச மாதிரி தெரியும், அப்படியே கரையும், ஏன்னா குரு 12 வராது. நல்ல செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது சுப செலவுகள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணுறது, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவையான ஒரு கல்வி எஜுகேஷனுக்காக சப்போர்ட் பண்ணுறது, இல்லை அவங்க வீடு வாங்குறதோ வீடு கட்டுறதுக்காக சப்போர்ட் பண்ணுறது, வாகனங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மகரமுக்கு நல்ல ஃபேவராக இருக்குது. மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 மாதங்கள் காத்திருந்தீங்கன்னா இந்த கோள்களுடைய நகர்வுகளாக இன்னும் நெருங்க நெருங்க சனி மேலே வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கே, அப்போ தான் அது ரொம்ப பெட்டர். இதில் 1st round 7.5 சனி நடக்கிறதா இருந்தால், 30 வயசுக்குள்ளே முதல் சுற்று 7.5 சனி மகரம் ராசி அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சியும் அடுத்து வரக்கூடிய மற்ற கோள்களுடைய டிரான்சிட்டும் சனி 12 இருக்கிறதும் ஹெல்த்து எஜுகேஷன் ஜாபு கரியர் ஃபேமிலி மேட்டர்ஸ் அதாவது திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு புகைமூட்டமான வாழ்க்கையாக போகும். என்ன நடக்குதுனே புரியல, சரியாக கெஸ் பண்ண முடியல, சரியாக எங்களால் கணிக்க முடியல, எப்படி இதை எடுத்துக்கிறதும் தெரியல, அனுபவங்களே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போகுது. நாளும்பொழுதும் ஏதோ ஒரு அலைச்சல், நிறைய பேருக்கு வந்து அலைச்சல் கொடுக்கும், இங்கே இந்த அங்கே போனோம் அங்கே இங்கே போனோம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு நிம்மதியே இல்லை, ரொம்ப டூ லாங் ஃபார் அவே போய் நான் போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன், அதிக நேரம் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கேன், அதிக நேரம் நான் வேலை செய்கிறேன், முன்னேறதுக்காக நான் ரொம்ப நேரம் வேலை செய்கிறேன், ஓவராக ப்ராக்டிஸ் எடுக்கிறேன், டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மகரமுக்கு வந்து கோள்களுடைய சூழ்நிலைகள் இருக்குது. பட் திஸ் மந்த் சம் குட் எனர்ஜிஸ், 10 and 11 கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு பாசிட்டிவ் குட் லக் எனர்ஜிஸ், நீங்கள் ட்ரை பண்ணுற சில விஷயங்களுக்கு வந்து சாதகமான முடிவுகளும் சாதகமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதோடய விளைவுகள் உங்களுக்கு வந்து பரவாயில்ல, ஒன்று நமக்கு சரியில்லைனாலும் பல விஷயங்கள் எங்களுக்கு நன்மையாக நடக்குது அப்படிங்கிற அளவுக்காவது மகரமுக்கு இந்த மாதத்தில் ஒரு எனர்ஜி பூஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுற ஐடியாஸ் இருந்தால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்றபடிக்கு மகரம் ஸ்டில் நீங்கள் கேர் எடுக்கணும்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா மாதம் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். நிறைய பேர் எங்களை கால் பண்ணி விபத்து நடந்திருக்கு, வண்டியில் விழுந்துட்டேன், வண்டி தொலைஞ்சு போச்சு, பைக் வந்து இதுவாயிடுச்சு, கார் இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. 2-3 நான் மறுபடியும் சொல்கிறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் வைல் டிரைவிங், பி சேஃப், ஹெல்மெட் போட்டுங்க, ஆம் கார்டு எல்லாம் போட்டுங்க, மிதனம் போட்டு மற்றவங்க சிரிச்சா காலப்படையில் ஒரு வித்தியாசமான சிந்தனை ராசி வந்து மிதனம். 1st round 7 மாதத்தில் பலன்கள் சரியா, நவம்பர் மாதம் டிரைவ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் டிரைவ் பண்ணுறத குரு 5ஆம் தேதி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி உள்ள எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். இந்த குருவுடைய வரும்பொழுது பிறவி ஜாதகத்தில் குரு பார்க்கா இருந்தால் அது கண்ட 7ஆம் இடத்துல குரு பார்க்க நேரடி பார்வைக்கு விஷ காய்ச்சல் வந்துட்டே இருக்கும், சுபங்கள் சுப தத்துவங்கள் ஒரு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி 3வது மனசு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் முதல் குரு என்ன பண்ணுவாரு, கல்யாணம் ஆகாத கல்யாணத்தை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, வேலையே இல்லை, வேலை கொடுப்பார், கடவுளை வருமானமே கிடையாது, இன்கமே இல்லாம ஒரு ஆளை எல்லாருக்கும் வைபமா இருக்கும், அந்த மந்த நிலையை நீக்கி செய்யுங்கள், பாதுகாப்போடு ஒரு வருமானத்தை கொடுப்பார். ஃபேமிலியில் நீங்க ஒரே குழப்பம், தலைவலி, டென்ஷன், கோபம், ஆர்கியூமெண்ட், சண்டை, எஸ் நோ இனிமேட் கிடையாது, நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த குரு அவருடைய பார்வையை பதிக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை ஸ்டாப் பண்றாரு, ஏன்னா அங்கே ஆல்ரெடி சனியுடைய பார்வை விழுந்துட்டு இருக்கு, ராகு வேற மிதனத்திலே இருக்கு. இதில் பாருங்க இன்னொரு விசேஷம்,
இந்த மிதுனத்தில் ராகு இருந்து குரு போய் இந்த ராகுவும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு இல்லையா. அப்போது ஒரு அசுபக்கோள், ஒரு சுபக்கோளுடைய பார்வையை பெறும் பொழுது அது சுபத்தன்மையாக மாறும். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த மாதிரி மிதுனத்திலே இருக்கிற ராகு பல அதிகம், மிதுனத்தில் ராகு வந்து பல அதிகம். ஏன்னா காற்று தத்துவ ஒரு கிரகம் வந்து ராகு, அதே காற்று தத்துவ வீடு வந்து இந்த மிதுனம். வேகம் அதிகரிக்கும், திங்கிங் ஸ்பீட், திங்கிங் டியூல் திங்கிங் மல்டிபிள் திங்கிங். ஒரு கேரக்டர் வந்து பல கேரக்டராக மாறலாம் மிதுனத்துக்குண்டு. அப்போ அந்த இடத்துல இந்த குரு பார்க்கும்பொழுது ராகு என்ன பண்ணுவார்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உள்வாங்கி செயல்படுத்த ஆரம்பிச்சிருவார். அப்போ இது வந்து இது வரைக்கும் கெட்ட ராகுவாக இருந்தவர் இப்போ நல்ல ராகுவாக மாறுவார். இது ஒரு யோகம் உண்டு. ராசிநாதன் புதன் இந்த மாதத்தை எடுத்திங்கன்னா வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வர்றார். முதல்ல ஆறாம் இடத்துல மாதத்துடைய பிகினிங்கில், 7th of November அஞ்சாம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வர்றார். மறுபடியும் 21st வக்ர நிவர்த்தி பண்ணுறார். இப்போ புதன் வக்ரமானாக்கா ஏதாவது கெடுப்பலன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சில யோகங்கள் உண்டு. அதில் வந்து 5 கோள்களில் சனி வக்ரமானால் மட்டும்தான் நெகட்டிவ் வந்து நிறைய வரும். புதன் வக்ரம் ஆச்சுன்னு வச்சிங்கன்னா அது ஒரு சுபக்கோள் இல்லையா. புதன் வந்து வக்ரம் ஆயிடுச்சு, ஜாதகத்தில் வந்து புதன் வந்து பாவியோடு சேராமல் இருக்கார், நல்ல தனித்த சுபராக இருக்கார், இல்லைனா வந்து சுக்கரனோடு சேர்ந்துருக்காருன்னா சுபராக இருப்பார். அந்த புதன் வக்ரமடையும் பொழுது ஏற்கனவே இந்த பழைய பாக்கி, பழைய பிரச்சனை, பழைய கதையெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். பின்னோக்கி போகிறது, இந்த பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு புதன். இது அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அது வந்து இப்போ வந்து ரிசல்ட் வரும். எப்பயோ உதவி கட்டம் இப்போ வந்து கிடைக்கும். இதுதான் அந்த புதன் வந்து வக்ரமடையும் போது. இப்போ எஜுகேஷனுக்கு முதல் முக்கியமான கிரகம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்தில் என்றைக்கோ ஆசைப்பட்டிருப்பாங்க, நம்ம இந்த காலேஜில் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி. அது இப்போ வந்து உங்களுக்கு த்ரூவாய்க்கு வர மாதிரி, ஏன்னா குரு பார்ப்பும் இருந்தது. இந்த பக்கத்தில் புதன் வந்து வக்ரம் அடையும் பொழுது பழையசெல்லாம் வந்து எடுத்து சரி பண்ணிக்கிறது, செயல்படுத்துறது. செவ்வாய் வந்து புதனோடு இணையுது, 10th நவம்பர் 10 வந்து செவ்வாய் புதனோடு இணையுது. சூரியனும் புதனோடு இணையுது. சூரியன் இணையிறது அறிவு, செவ்வாய் இணைவது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு கோபம், இல்லைனா வெறுப்பு, இல்லைனா அவசரப்படுறது, டெம்டேஷன். கொஞ்சம் காம்டவுனாக இருக்கிறது நல்லது. எப்படியும் நல்ல பலன்கள் இந்த மிதுனத்துக்கு இந்த மாதம் நடக்க போது. கொஞ்சம் காமாக இருந்தால், ரிலாக்ஸாக இருந்தால் ஈஸியாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சுக்கரன் வந்து இந்த மாதத்தில் 21st வரைக்கும் 6வது வீடு, 6ல வந்து சுக்கரன், 5 கூடியவன் வந்து 6ஆம் இடத்துல. பயணங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதம் வந்து பிளான் பண்ணிங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஃபேவரபுளாக இருக்கும். அதே சுக்கரன் மறுபடியும் 21st 7 போயிடுவார் மிதுனத்துக்கு. 7ஆம் இடத்துல சுக்கரன், 7ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல கேது, 4 கோள்களுடைய பார்வை விழும். 2 குட் எனர்ஜி 2 பேட் எனர்ஜி. இதில் வந்து சுபர்கள் இருவர்களுடைய பார்வை விழுறதுனால இது சுபத்தன்மையில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இது மிதுனத்துக்கு வந்து இந்த மந்தில் 21st அப்புறம் வரக்கூடிய பலன்கள். ஸோ கிட்டத்தட்ட மிதுனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து சனி வந்து 8 போக போகுது, ரெடியாகிட்டுருக்கு. இப்போ குரு உள்ளே வந்த உடனே கிட்டத்தட்ட மேஜரான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை. இது குருவுடைய ஒரு பலன். அப்போ மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த விசா கிடைக்கிறது, வெளிநாட்டு போகிறது, நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி மிதுனத்துக்கு தொழில் கிரகம் குரு, பிஸ்னஸ் பிளானட் குரு தான். அவர் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா நல்ல கூட்டாளி கிடைப்பாங்க, பிஸ்னஸில் நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. நியூ பார்ட்னர்ஸ், பழைய பார்ட்னர் போயிட்டாங்க, புது பார்ட்னர் வராங்க. இல்லை பழைய பார்ட்னர்கிட்ட வந்து நிறைய சண்டை சச்சரவா சால்வ், நல்ல மணி ஃப்ளோ, எப்பவுமே பணம் புழங்குற மாதிரி மணி ஃப்ளோ. ப்ளஸ் ஃபாரின் போனோம், இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன், ஒன்றும் கிடைக்கல. இந்த முறை விசாலாம் த்ரூ ஆகுதுலாம் சான்சஸ் ஆஃப் வெரி ஹை. இதுவும் செகண்ட் ஆஃப் தேர்ட் ஆஃப்னா நம்ம இந்த மாதம் 3 பிரிச்சோம்னா 21st மேலே சுக்கரன் உள்ளே போகும்போது, புதன் வக்கரை நிவர்த்தி அடையும் போது பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ மிதுனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நன்மைகள் வந்து பிகின் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பிகின் ஆகும். அப்புறம் மிதுனம் வந்து கடந்த காலத்தில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மந்தமாக இருக்கிறது, ஹெல்த் இஷ்யூஸு, நிறைய கெட்ட பேர் ஒரு சில இருக்குது, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. காரணம் வந்து சனியுடைய பார்வை ராகு வேறு ஜென்மத்தில் இருக்குது. இதெல்லாம் பர்த் சார்ட்டில் கம்பேர் பண்ணால் தான் கொஞ்சம் கிளியராக புரியும். அப்போ குரு பார்க்க இந்த ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், மந்த நிலைமைகள், இதெல்லாம் மாற்றத்தை கொடுத்து சுபத்தன்மைகளை அதிகரிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபீல்டு அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. புதுசாக வேலை கிடைக்கிறது, இல்லை புதுசாக ப்ரொமோட் ஆகிறது, இல்லை புதுசாக வேறு ஒரு இடத்துல போய் கிளிக் ஆகிறது, இல்லை வேறு துறையை மாற்றுறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த குருவுடைய பார்வையில் கொடுத்துரும். அதுவும் சுக்கரன் இணையிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். மிதுனம் நவம்பர் மாதம் சுபங்கள் நிறைந்த மாதம். சுபங்கள் நடக்க மனசில் வந்து நிறைய போராட்டம். ரிட்டன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. கான்டாக்ட் 7358235761.
7358-23-4761. துலாம் ராசி நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாதத்தில் துலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க கிட்டத்தட்ட 21st of November வரைக்கும் செகண்ட் ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் இன்கம்ல ஃபேவரபுளான ஒரு பொசிஷனில் தான் இருக்கார். செவ்வாய் இந்த மந்தோட பிகினிங்கில் உங்களுக்கு 12, மறுபடியும் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாய் உள்ளே வந்துடும். புதன் வக்ரமாய் செவ்வாயோட இணையிற காலம் 7th of November. சூரியன் இந்த மந்தோடைய பிகினிங்கில் துலாம்லேயே இருக்கார். 17th of November சூரியன் வந்து சுக்கரனோட இணையிறார். குரு இந்த மாதம் குரு பெயர்ச்சி. நீங்கள் பேசிக்காகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், துலாம்க்கு குருவுடைய டிரான்சிட் வந்து ஒரு முக்கியமான டிரான்சிட் கிடையாது. துலாம்க்கு குரு எந்த வகையிலும் பெரிய நன்மைகளை செய்ய போகிறதும் கிடையாது. மூன்றுக்கு அதிபனான குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபேவரபுளான விஷயங்கள் நடக்கும், அவங்க மூலிமா உங்களுக்கும் நடக்கும். சரி, குரு உங்களுக்கு கெடுப்பாரா நன்மை செய்வாரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து உங்கள் லக்னம் என்ன, அதில் நீங்கள் துலாம் ராசியில் இருந்தால் இந்த சந்திரனுக்கு குரு எங்கே இருக்காருன்னு கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜனனகால ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் lifehoroscope.in நீங்கள் பயன்படுத்திங்க. லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், யூஸ் பண்ணிக்கங்க. அப்போது முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகமில் எந்த அளவுக்கு குரு ஃபேவராக இருக்கார், என்ன மாதிரி நன்மையை செய்வார், என்ன திசா நடக்குது, இதை பொறுத்து தான் டிஃப்ரென்ஸ். நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் உள்ளே வந்துட்டார்னா, உங்களுக்கு இந்த மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது தடங்கள் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வரல, நாங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னும் சொல்லலை அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 10th செவ்வாயுடைய பார்வை 7-8 விழும்பொழுது மங்கள பலன்கள் நடக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 7 விழும்போது 7 ஏழாம் இடத்துல பார்வையை பதிப்பார், அங்கே குருவும் பார்ப்பார். 8ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை விழும்போது அங்கே சுக்கரனுடைய பார்வை போய் 8 விழும். ரெண்டுமே ரெண்டு சுப கிரகங்கள் செவ்வாயுடைய பார்வை விழும் இடத்தில் பதிக்கிறதுனால சுமங்களை அமைக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்வையாக அது மாறும். இது வந்து விவாக பேச்சுக்களுக்கு நல்லபடியாக முடியும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ இந்த மாதம் நல்லாயிருக்கும். நவம்பரில் வந்து பொருளாதாரம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, பொருளாதாரம் டெய்லி ஷாப் சேல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். துலாமை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், கல்வி, மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதன் லக்னத்திலே வர்றதுனால விடுபட்ட இந்த எக்ஸாம்ஸ் நான் வந்து ஹரியர் வச்சுருக்கேன், பெண்டிங் வச்சுருக்கேன், அதை பாஸ் பண்ணல, இதை பாஸ் பண்ணல, இந்த மாதிரி நிறைய வந்து பெண்டிங் இருக்குது, முடிக்கணும், நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நினச்சவங்களுக்கு ஃபேவரான ஒரு மாதம். அப்ளை பண்ணி முடிச்சிடலாம், எக்ஸாம்ஸ் வருதுன்னா போய் கிளியர் பண்ணலாம். சூரியன் வந்து இந்த துலாம்லேருந்து 17th of November சுக்கரனோட இணையிற ஒரு காலம் என்ன, பதவி முன்னேற்றங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு பதவி முன்னேற்றங்கள் இல்லை ப்ரொமோஷன் ஹைக் ஜாப் சேஞ்சுக்கெலாம் சான்சஸ் உண்டு. பட் ஸ்டில் இன்னும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு கிரகம் சனி. இந்த சனி இந்த மாதத்தில் கேதுவை கொஞ்சம் கடந்து போகிறார், டிகிரி வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இருந்தாலும் சனி பெரிய நன்மையே செய்யாது. ஏன்னா 3ஆம் இடத்துல கேதுவோட இன்னும் அந்த சனி இருக்கிறது, குரு அங்கே இருக்கிறதுனால சனியால் இண்டிவிஜுவலாக ஆக்டிவாக எதையும் பெருசாக உங்களுக்கு பண்ண முடியாது. இட்ஸ் அ பார்ஷியல் சப்போர்ட். சனி மாறினா தான் உங்களுக்கு கரியர்லையோ இல்லை வேலையிலையோ பெரிய சேஞ்சை கொண்டு வரும். அதுவரையில இந்த துலாம்க்கு இந்த கோச்சார கோள்கள் நவம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு மினிமம் சப்போர்ட். இந்த மாதத்தில் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு 3ல போகும்போது அவருடைய பார்வை 9, அதே குருவுடைய பார்வை 11, இன்னொன்று அந்த குருவுடைய பார்வை 7. இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் லாபகரமான ஒரு அமைப்பு, கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது, பணம் சேர்க்கறது, இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட்ஸ் பண்ணுறது, ஏதாவது பொருள் வாங்கிறது, கொஞ்சம் நம்ம வாழ்க்கையுடைய உயர்வுக்கு தேவையான வசதிகளை கூட்டிக்கொள்வது, இது மாதிரியான சில அமைப்புகளே குரு கொடுப்பார். விவாகத்துக்கு நான் சொன்ன மாதிரி செவ்வாயுடைய பார்வை கொஞ்சம் பலம். அடுத்த மூமெண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, 21ஆம் தேதி சுக்கிரன் வந்து குருவோடு இணைஞ்சிடும், புதன் வக்ர நிவர்த்தி அடையும். புதன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுதும் அந்த சுக்கிரன் குருவோடு இணையும் பொழுதும் உங்களுக்கு என்னென்னா, அடுத்தடுத்த நகர்வுகள் பாருங்கள், சனி, கேது, குரு, சுக்கிரன் 4 கோள்கள் 3ஆம் இடத்துல ஒன்றா சேர்ந்துருக்கும். இது வந்து உங்களுடைய வளர்ச்சியுடைய நெட்ஒர்க், உங்களுடைய கான்டாக்ட்ஸோட நெட்ஒர்க், வளர்ச்சியுடைய நெட்ஒர்க் வந்து பெரிய பெருசாகலாம், என்லார்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் வியூ வந்து ஒரு ப்ராட் வியூவாக நீங்கள் கொண்டு வரலாம். எதிர்காலத்துக்கு திட்டம் போடலாம். இப்போ எதுவும் நடக்க முடியலையா, பரவாயில்ல, எதிர்காலத்துக்காக திட்டம் போடலாம். நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பிளான், நெக்ஸ்ட் இயருக்கு என்ன சோர்ஸ், அதுக்குறான ஒரு திட்டத்தை நீங்கள் போடலாம். அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டிங் மந்த் தான் நவம்பர். இது வந்து துலாம்க்கு. ஸோ விசேஷமாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். காண்டாக்ட் 7358-23-4761.
7351 7358 23 4761. சிம்மம் நவம்பர் மாதம் ராசி பலனில் சிம்மம் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸில் வந்து சிம்மம் எப்படி இருக்கு. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி குரு வந்து 5ஆம் இடத்துல போகிறது சிம்மத்துக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். குருவுடைய இந்த மூமெண்ட் என்னென்னா முதல்ல குருவுடைய பார்வை சிம்மத்தில் விடும். இது வரைக்கும் சிம்மம் வந்து காரிய தடைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போட்டிகள், வம்புகள் இல்லைனா வந்து மந்த நிலைகள் இதெல்லாம் வந்து குருவுடைய மூமெண்ட்டே வந்து ஆக்டிவ் பண்ணிவிடுவார், டல்னஸை வந்து நிவர்த்தி பண்ணிவிடுவார். இப்போ சிம்மத்துக்கு என்னென்ன பலன் முதல்ல பேசிக்காக நடக்க போகுதுன்னா, நவம்பர் மாதத்தில் முக்கிய பேச்சுவார்த்தைகள் மேரேஜா, மேரேஜ் கல்யாண வயசில் இருக்கிறீங்க இல்லைனா ரீமேரேஜுக்காக காத்திருக்கீங்க, இந்த குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் மட்டும் ஒரு பார்வை கிடையாது, 11ஆம் இடத்துலையும் பதியுது. ஸோ 11th ஹவுஸ்லேயும் பதியறதுனால செகண்ட் மேரேஜ் லீ மேரேஜ் ஒரு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை விவாகரத்து ஆயிடுச்சு இல்லை கணவன் மனைவியே யாரோ ஒருத்தர் இழந்திருக்கீங்கனாலும் திருமணத்துக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு பயங்கரமான ஆக்டிவேஷன் கொடுக்கும். சூரியன் வந்து இந்த மாதத்தில் வந்து 3rd ஹவுஸில் இருக்க குருவுடைய பார்வை நேராக சிம்மத்தில் விழுது. அப்போ இந்த மாதம் குரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்விக்காக வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, எக்ஸாம் பிளான் பண்ணுறீங்க, இல்லை வேறு நாட்டுக்கு போன பிளான் பண்ணுறீங்க, வேறு ஊர் வேறு யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு வந்து எப்படியோ நல்ல ஒரு உதவிகளும் ஆதரவுகளும் நல்ல அட்வைஸஸும் கிடைச்சி நல்ல சார்ஜ் எடுக்க வைக்கும். இது வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சைல்டு பர்த் சிம்மத்துக்கு வந்து 3வது முக்கியமான விஷயம் வந்து குழந்தை பாக்கியம். இப்போ ராசி பிரகாரமே வந்து குரு வந்து ரொம்ப ஃபேவரான இடத்துக்கு வர்றாருன்னா குழந்தை பாக்கியத்தில் உள்ள தடைகளை நீக்குவார். அதுக்குண்டான முயற்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அனுகிரகத்தோடு நல்ல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவார், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இருக்குது எங்கள் குழந்தையில் வாரிசு இல்லை, அதை ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அடுத்தது இந்த குரு என்ன பண்ண போகிறாருன்னா பொருள், இது வரைக்கும் பணமே இல்லை கையில், பஞ்சம்தான் எப்போவுமே, 10 ரூபா வருதுன்னா 11 ரூபா செலவாகுது, அந்த அளவுக்கு தான் எங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை குரு 5ஆம் இடத்தில் வந்தால் கொஞ்சமாவது சேர்த்து வைக்க வைப்பார், 1 கிராம் தங்கமாவது வாங்க வைப்பார், அதுதான் குரு. சிம்மத்துக்கு குரு 5ஆம் இடத்துல வரும்பொழுது அந்த நவம்பர் மாதத்தில் கொஞ்சமாவது தங்கம் வாங்க வைக்கும், இது ஒரு யோகம், கொஞ்சம் சேர்த்து வைக்க வைக்கும் இல்லை சேர்த்து வைக்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு இப்போ ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது இல்லை பேங்க்கில் ஏதோ ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த சேவிங்ஸ் பிளானை எடுக்க வைக்கும், இதுதான் குரு 5ல். தனக்கு இல்லைனாலும் கூட தன்னோட வாரிசுக்காகவது பண்ண வைக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. சிம்ம ராசியில் பிறந்தவங்க தொழில் செய்யணும். இது வரைக்கும் நாங்கள் பயங்கரமான ஒர்க் பிளான் பண்ணிட்டோம், எல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டோம், இந்த எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மாதம் நவம்பர் மாதம் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் குருவுடைய பார்வை விழுது, குரு வந்துட்டார்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து இந்த பிகினிங்கே ஒரு பாசிட்டிவ் கிளிக், ஆரம்பிக்கும் போதே ஒரு என்கரேஜ்மெண்ட் சப்போர்ட், இது குரு கொடுப்பார் சிம்மத்துக்கு. இந்த மாதத்தில் மற்ற கோள்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது முன்னாடி ஹெல்த்தில் சிம்மத்தில் நிறைய பேர் வந்து மன ரீதியான உளைச்சல், மன ரீதியான குழப்பம், தூக்கம் இல்லாத தன்மை, மன வலிகள், மன கஷ்டங்கள், மன போராட்டங்கள், சொல்ல முடியாத குமுறல். ஏன்னா சிம்மத்துக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது, கொஞ்சம் ஈகோ, யார்ட்டையும் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக நான் வாழ்கிறேன், நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ வலிச்சாலும் கூட வெளியே சொல்லாமல் சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் கம்மன் இருப்பாங்க, கட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தன்னை வந்து யாராவது தாழ்ச்சியாக நினச்சாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒன்று உயர்வாக நினைக்கணும் இல்லை சமமாக நினைக்கணும், இன்னும் சொல்லப்போனால் எப்பவுமே தன்னை உயர்வாக நினைக்கணுன்ற எண்ணங்கள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் அவங்க வந்து இந்த குரு 5ஆம் இடத்தை வரனால இது வரைக்கும் இந்த ஒரு மன வலி பெயின் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடையும், இது குருவுடைய பலன். சூரியன் பாருங்கள் புதனோட இணையிறதுனால கல்வி, வித்தை, எழுத்து, கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு நல்லா இருக்குது சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு. சுக்கரன் இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துலேயே இருக்கார், சுகம் போகம் உண்டு, எப்படி உண்டு, தேவையான பொருளை வாங்க வைக்கும், அவங்களுக்கு தேவையான வாகன வசதிகளை உண்டு பண்ண வைக்கும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்க வைக்கும், சொத்துக்களை குவிக்க வைக்கும், குடிப்புக வைக்கும். ஒரு வீடு மாறணும், ஒரு வாடகை வீடை விட்டு ஒரு வாடகை வீடு போகணும்னா கூட அந்த குடிப்புகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த நவம்பரில் நடக்கும். இல்லை ஹவுஸ் வார்மிங், வீடு கட்டியாச்சு இந்த மாதம் குடி போகலாமா, எஸ் போகலாம். செவ்வாயுடைய மூமெண்ட்டும் ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால சகோதரர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும், சகோதரர்களுக்கு இவர்களாலையும் ஆதாயம் கிடைக்கும், சகோதர ஒற்றுமை, இது வரைக்கும் சண்டை போட்டவங்களாம் ஒன்றா சேருவாங்க, குடும்பத்திலேயே நிறைய கசப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் தான் அதுவும் ஒன்றா மாறும், போதும் நம்ம சண்டை போட்டாலும் போதும் நம்ம எல்லாம் ஒன்று அப்படிங்கிற மனசை மாற்றும். சுக்கரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு கார் இருக்குது மாற்றிடலாமா இந்த வருஷம், எஸ் மாற்றலாம், இல்லை ஒரு பைக் வாங்கணும் பைக்கை மாற்றலாம், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேவை என்ன, ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லிவிங்க்கு வந்து என்ன தேவையோ அதை அந்த சுக்கரன் வாங்க வைக்கும். வேலையை வந்து புதுசாக தேடணுமா, கிடைக்கும், சுக்கரன் பார்வை 10 குரு 11.
வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கும், இந்த பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி வரும். இதுக்கு முன்னாடி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இப்போ கேட்டால் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு மாட்டேன். நியூ ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், சேல்ஸில் உள்ளவங்களுக்கும் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்களுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஃபேவராக தான் இருக்குது. எல்லா வகையிலையுமே ஃபேவராக இருக்குது, எல்லா ஏஜ் குரூப்பும் ஃபேவராக இருக்குது. திருமண பேச்சுகள் கூட நல்ல சுபமாக நல்ல அழகாக ஏற்பாடு நடக்கும். அந்தளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், இது வரைக்கும் பார்க்காத ஒரு திருத்தலத்தை வந்து பார்க்குறதுக்கும் ஒரு வழி உண்டாகும். இல்லை யாராவது ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணுவாங்க, வாங்க நம்ம போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கொடுக்கும். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது செவ்வாயுடைய மூமெண்ட். அவர் வந்து உங்களுக்கு வந்து 10th of November இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருனா கன்னியிலிருந்து துலாம்க்கு வரார், மூன்றாம் இடத்த செவ்வாய். சகோதரர்கள் மூலமா நிறைய பெனிஃபிட் கெயின் கிடைக்கும், ஆதாயம், சொத்துக்கள்லாம் வந்து வில்லங்கங்கள்லாம் விலகி நல்லபடியாக பஞ்சாயத்து பைசலாகும். இவ்வளோதான் என் ஷேர் கிடை எடுத்துக்கோ, எல்லாரும் அழகாக நம்ம சமமாக பிரிச்சுக்கோம். அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க மன ஒற்றுமை இதெல்லாம் கொடுக்கும். சிம்மம் நவம்பர் மாதம் 2357 6173582347 6 1. மேஷ ராசி நவம்பர் மாத ராசி பலன். இந்த மாதம் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி 5ஆம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு இடம் மாறுறார். மேஷத்துக்கு இது பெரிய அட்வான்டேஜ். இதுவரையில் ஒரு சுபகிரகமான குரு 8ஆம் இடத்துல இருந்து சுப பலன்களை நடக்க விடாமல் தடங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். சுப பலன்களில் என்னென்ன இருக்குது? ஒரு வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், இல்லை படிக்கணும், வெளிநாடு போகணும், இல்லை ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் வந்து ஒரு சாதகமான பலனே இல்லாமல் ஒரு மாதிரி டல்னஸ், அதெல்லாம் ஒரு நல்ல பேச்சுக்கு நல்ல முடிவுகளுக்கு எட்டக்கூடிய நேரம் தான் இந்த குரு பேச்சு. ஸோ நவம்பர் மாதம் முதல் நல்ல விஷயம் என்னென்னா குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்த நகர்வது. சனி ஏற்கனவே அந்த 9ல் இருந்து கேதுவோடு இருக்கிறதுனால இந்த சனியுடைய ஃபுல் எனர்ஜி இந்த கேது எடுத்துரும். பட் இந்த மாதம் ஒரு லக் பாருங்கள், கால புருஷ தத்துவப்படி காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம்னு ஒன்று உண்டு. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கும். அந்த அமைப்பை இந்த மாதம் உடைக்கப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இந்த கேதுவை கடந்து வெளியே இருப்பார். அப்போது அந்த கேதுவை கடந்த சனியாக இருக்கிறதுனாலையும் குரு உள்ளே வர்றதுனாலையும் கிட்டத்தட்ட சுப பலன்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ நவம்பர் மாதம் பிகினிங்லேயே உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல யோகம். இதை வந்து உங்கள் பர்த் சார்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ஜனனா காலத்தில் குரு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கார், நீங்கள் என்ன லக்னம், அந்த லக்னத்து குரு யோகரா, அந்த ஜனனா காலத்தையும் குரு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு கிரகமாக இருக்குது. ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் அடிப்படையிலேயே ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், இப்போ பணக்காரனாக இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் மேஷ ராசியில் பிறந்துட்டீங்க, என்ன லக்னம், அந்த லக்னத்து குரு முதல்ல ஃபேவரான பிளானெட்டா, இல்லை குரு எந்த பொசிஷனில் இருக்கார், எவ்வளோ ஃபேவராக பண்ணுவார், இதெல்லாம் முதல்ல நீங்கள் பர்த் சார்ட்டை பார்த்துங்க. அதுக்கு தான் அந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிறதையும் ரெக்கமெண்ட் பண்ணோம். லிங்கை கிளிக் பண்ணி முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் பிகினிங்லேயே பாருங்கள், குரு புதன் சுக்ரன் 3 கோள்கள் ஒன்றா இருக்கும். இப்போ மேஷத்துக்கு கரெக்டாக 8வது வீட்டில் குரு புதன் சுக்ரன் 3 கோள்கள் ஒன்றா இருக்கிறது, 8ஆம் இடமாக இருந்தாலும் இந்த கன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு விசேஷமான ரேரான கன்ஜெக்ஷன் தான். ஒரு வருடத்திலேயே ஒரே ஒரு மாதத்தில் ரேராக தான் இந்த மாதிரி குரு புதன் சுக்ரன் ஒன்றா இணையும். அப்போ 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி ஒன்றா சேரும்பொழுது அது ஒரு புது எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். இதுதான் வந்து பிகினிங் ஆஃப் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு பிகினர், இது வந்து ஆதி யோகம்னு ஒரு யோகம் வேறு உண்டு. அந்த மாதிரி ஒன்று பிகின் பண்ணுறதுக்கு இந்த கிரகங்கள் வந்து உங்களை தூண்டி விடும். ஏதோ ஒன்று பண்ணணும், புதுசாக பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும், இல்லைனா நம்ம ஒரு கரியரை புதுசாக ட்ரை பண்ணுவோம், ஃபீல்டை மாற்றுவோம், லைஃப்பை மாற்றுவோம், இடத்த மாற்றுவோம். இந்த மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கும் போது இந்த கோள்கள் வந்து உங்களை அந்த மைண்டில் தூண்டிக்கிட்டே இருக்கும். இதில் குறிப்பாக குரு தசை இல்லை இந்த சுக்கர தசை நடக்கும்போது அது ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் எவ்வளோ வலுவாக இருக்கார், எவ்வளோ பலமாக இருக்கார், மந்தோட பிகினிங்கில் 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எதிர்ப்பு, எதிரிகளை வீழ்த்துறது, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஒரு பீஸ் கிடையாது. பட் 10th of November இந்த செவ்வாய் வந்து உள்ளே வர துலாம் உள்ளே வந்துட்டாருன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து புதனோடையும் சூரியனோட இணைந்து இந்த செவ்வாயுடைய பார்வை நேராக உங்கள் ராசியில் பதியும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் பதியும். ராசிலையும் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் பதியும் போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த பக்கம் குரு ஆல்ரெடி 9th ஹவுஸில், அவருடைய பார்வையை நேராக உங்கள் ராசி மேலே விழுது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே விழுது. இது வந்து டபுள் எனர்ஜி. அதே செவ்வாயுடைய பார்வை தனஸ்தானத்தை விழும்போது ஃபேமிலிக்காக இன்கம், இல்லை உங்களுடைய இன்கம், உங்களுடைய இன்கமோட குரோத், இதுக்கெல்லாம் சாய்ஸ், நல்ல சாய்ஸ் வரும்.
புதன் என்ன பண்ணுறாருன்னா வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இந்த மாதம் பிகினிங்லேயே வக்ரம் அடைய ரெட்ரோக்ரேஷன் பின்னாடி வர்றார். அவர் வந்து 7ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் பின்னோக்கி வந்து கரெக்டாக துலாம்கே வந்துடுவார். விருச்சிகம்ல இருந்த புதன் துலாமில் சூரியனுடைய இணையிறார். சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க அல்மோஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மேஷத்துக்கு 8ல சுக்கிரன். ஸோ ஃபேமிலி மேட்டர்ஸில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஃபேமிலியில் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிக்க வேணாம். குறிப்பாக ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப், லைஃப் பார்ட்னர், இல்லை காதல் பண்ணுறவங்களுக்கு கூட சரி, ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைனா அது ஒரு கிளாஷாக டெவலப் ஆகிட்டு, ஏன்னா செவ்வாய் வேறு மந்தில் உங்களுக்கு பிகினிங்கில் வந்து 6th house அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான ரெண்டு கோள்களில் ஒன்று புதன் வக்கரமடைஞ்சு பின்னாடி வருது, இன்னொன்று குரு வந்து உங்களுக்கு 9th house இடம் வந்து மூவ் ஆகுது. குரு இது எப்படி இருக்கும்னா, ஒரு ஆசை நிறைவேறி ஒரு ஆசை நிறைவேறாத மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஒரு இழுபறி, பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும், பிடிச்ச காலேஜ் கிடைக்காது, பிடிச்ச காலேஜ் கிடைக்கும், பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஒன்று டிசாட்டிஸ்ஃபைன்ற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த மந்தோடைய எண்ணில் 21ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடும். புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த பக்கம் குருவும் 9 இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன், ஓகே இதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க. நிதானம் வேண்டும். இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த்லேயும் கேர் எடுக்க வேண்டியது அவசியம். ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்ஸ் ஹெல்த். ஏன் ஹெல்த்னா மந்தோட பிகினிங்லேயே செவ்வாய் 6வது வீடு, அப்புறம் 7, 8 எல்லா இடத்தையும் கோள்கள், 6, 7, 8 இந்த இடத்த கோள்கள் இருக்கும்போது மனம் உடல் ஏதோ ஒரு உளைச்சலை கொடுக்கும், சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்கும். பட் குரு 9ஆம் இடத்துக்கு போகிறனால எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து ரெக்கவரி கிடைச்சிடும். மேஷம் நவம்பர் மாதம் ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய திட்டம். 2357-61-7358-23-47-61 கும்பம். கும்பம் இந்த மாதம் எப்படி இருக்கு, நவம்பர் மாதத்தில் நல்ல பலன்கள் உண்டா? சனி குரு கேது 11th house சந்திக்கிறது. 11th house சனி குரு கேது சந்திக்கிறது பிளஸ் ஆர் மைனஸான்னு கேட்டிங்கன்னா எஸ் 100% பிளஸ். மேரேஜ் பலனுக்காக பார்த்துருந்தீங்கன்னா இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் 5th of November வரும்பொழுது கல்யாண பலன்கள் கனவுகள் கைகூடும், காதல் இனிக்கும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 10 புதன் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல மந்தோட பிகினிங்கில் செவ்வாய் 8வது வீடு, பட் 10th வரைக்கும் தான் இருக்கார், 10th அன்னைக்கு சேஞ்ச் ஆகிறார். அப்போ கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில், கெரியரில், கெரியர் சேஞ்சில், க்ரோத்தில், கெயினில், மேரேஜ் லைஃப்பில், எஜுகேஷனில் இந்த மந்த் உங்களுக்கு வந்து குருவுடைய ஒரு சுபத்தன்மை ஆரம்பம். ஏன்னா கும்பத்துக்கு வந்து குரு 11 வரும்போது அவருடைய பார்வை நேரம் 5 விழும். சைல்டு பர்த்காக காத்திரங்களில் குழந்தை பிறக்கும். குருவுடைய பார்வை அந்த கும்பத்துக்கு, அதாவது மேஷத்தில் குரு பார்வை விழும், அது கும்பத்துக்கு 3rd house. உங்களுடைய சகோதரர்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் மூலியமாக கூட நடக்கும், உங்களுடைய ஹெல்ப் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 11 குரு இருக்கும்போது கொஞ்சமாவது பணத்தை வந்து சேர்த்து வைக்க வைக்கும். இல்லை ஏற்கனவே கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் இன்னும் வசூலாகலாம், இந்த முறை அது தேடி வரும், அக்குமுலேட் ஆகும், ஃபண்ட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். அந்தளவுக்கு இந்த குருவுடைய 11th house வந்து ஒரு லாபகரமாக இருக்குது. 10th house சுக்கிரன் இருக்கிறதுனால 10 சுக்கிரன் வந்தால் சுகங்கள் கூடும், வேலையில் உள்ள பலு பாரங்கள் பொறுப்புகள்லாம் நிம்மதியை கொடுக்கும். 14 hours ஒர்க் பண்ணுறேன், டயர்டாக இருக்குது, முடியல, குறைக்கும், ஆள் கிடைப்பாங்க, அதுக்கு ஆள் கிடைப்பாங்க, அதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும். புதன் வக்கரமடைஞ்சு பின்னோக்கி சென்று சூரியனோட இணையிறதுனால உங்களுக்கு மாணவர்களாக இருக்கவங்களுக்கு கல்வி திட்டங்களில் சிறப்பு மிக்க பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் புதனுடைய வீட்டை குரு பார்க்க, கும்பத்துக்கு வந்து 11 குரு, அந்த குருடைய பார்வை மிதுனத்தில் விட, அந்த மிதுனம் கும்பத்துக்கு 5ஆம் இடம். எஜுகேஷனில் நீங்கள் நினச்சபடி ஒரு கல்வியை தேர்வு செய்யவோ, யூனிவர்சிட்டியை தேர்வு செய்யவோ, வெளிநாடுகளில் பிரயாணம் பண்ணவோ ஒரு சிறந்த பலனை வந்து இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தும். புதன் நீங்கள் ஆசைப்பட்ட முன்னாடி நீங்கள் நினச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த முறை பொருளாதார சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆதரவு, இதுவரை ஆதரவே கிடையாது, உதவிகளே கிடையாது, யாருமே இல்லை, தனித்திருக்கோம், அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் பலன்களை கொடுப்பார் குரு. மற்ற கோள்களுடைய நகரவுகளை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது சனியும் குருவும் இணையிறாங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தொழில்துறையில் உள்ளவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு, பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்களுக்கு, ஷாப் நடத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும், நியூ ப்ராஜெக்ட் சைன் ஆகும், புதுசாக கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, புதுசாக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, அந்த மாதிரியான சோர்சஸ் வந்து உண்டு. கும்பம் நோய்களாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ், லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய டாக்டர்ஸ்,
சால்வி ஆகல, பதினொன்றில் குரு வரார், குரு சனியோட இணையிறார். நோய்களுக்கு நிவர்த்தி, மாற்று வைத்தியம், நல்ல மருத்துவருடைய ஆலோசனை, கரெக்டான டாக்டர் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஒரு டைம் உருவாகிறது. மூத்த சகோதரர்கள் மூலியமான ஆதரவு, அவர்கள் மூலியமான ஹெல்ப் கிடைக்கும். ஃபேமிலியிலே ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும், சந்தோஷங்கள் நிறையறதுக்கு மனசில் வந்து உற்சாகம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வந்து இந்த நவம்பரில் உண்டு. இந்த ஜனனகால ஜாதகத்தையும் எடுத்து பார்த்துக்கணும். கும்ப ராசியில் நீங்கள் பிறந்து என்ன லக்னம், என்ன தசாபுத்தி போது, உங்களுக்கு ஃபேவராக அன்ஃபேவரான பிளான் நடக்குதா. ஏன்னா மேக்ஸிமம் சதய நட்சத்திரம் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, விட்டம் சதயம் புரட்டாதி. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து சனி தசையை சந்திச்சிருக்கணும், இல்லை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ சனி உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி உங்கள் லக்னம் எது தேர்வு செஞ்சுருக்கீங்களோ அதுபடி நல்லா இருக்காருன்னு பர்த் சார்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி இருந்தால் டெஃபினட்டாக இந்த மாத பலன் நல்லாயிருக்கும். லைஃப் ஹாரோஸ்கோப் .in லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணி முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். அக்யூரேட்டாக ராசி, நவாம்சம், தசாம்சம் முழுதையும் பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ சனி ஒருவேளை யோகமாக இருக்கார், சனி தசை தான் நடந்துகிட்ருக்கு, இல்லை புதன் தசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, அதுக்குள்ள கோள்களுடைய இந்த பர்த் சார்ட்டில் உள்ள ஸ்ட்ரென்த் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த குரு பெயர்ச்சி அதிக நன்மைகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். என்னென்ன ஆசைகள் இருக்கோ, மேபி பைங்க ப்ராப்பர்ட்டி, இல்லை ஒரு வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், படிக்கணும், திருமணம் செய்யணும், வெளிநாடு போகணும், விசா வேணும், பாசிட்டிவாக ஏதாவது நடக்கணும். எனக்கு வந்து பாசிட்டிவே இல்லை, நெகட்டிவ் நெகட்டிவாக இருக்குது, அந்த மாதிரி பாசிட்டிவாக நடக்கணும், நல்ல மைண்ட் செட்டு மாறணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு வரணும், பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதில் போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், சினிமா என்டர்டெயின்மெண்ட்டில் போகணும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பர்த் சார்ட்டில் உள்ள அந்த சனி தசையோ புதன் தசையோ நல்லா இருந்தால், ஏன்னா எப்படியும் 20 இயர்ஸ் ப்ளஸில் உள்ளவங்க டெஃபினட்டாக ரெண்டு தசையில் ஒரு தசை கனெக்ட் ஆகும். அப்படி இருந்தால் ஃபார் ஷுவர் உங்களுக்கு அந்த யோகங்களை பொறுத்து இந்த ராசி பலன்கள் அக்யூரேட்டாக போகும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். காண்டாக்ட் 7358-23-5761. தனுசு, தனுசு ராசி நவம்பர் மாத பலன்கள். குரு, இந்த தனுசு ராசிக்கே குரு உள்ளவரார். பல நெருக்கடிகளும் பல இன்னல்களையும் அனுபவித்த தனுசு ராசிக்கு ஒரு ஆதரவாக, ஒரு பலமாக, ஒரு ஸ்ட்ரென்த்தாக இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் தான் உங்களுக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்மகுரு வனத்திலேயே ஜென்மகுரு வந்தால் ரொம்ப நல்லா இருக்காது, ஜென்மகுரு வந்தால் ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். சி, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து வெளில போகிறீங்க, வெளில சுற்றுறீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை வெளில ஒரு அக்காமடேஷன் ஹோட்டலுக்கு போகிறீங்க, தங்குறீங்க, என்ன தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட உங்கள் இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் உங்களுக்கு செல்ஃப் சார்ஜ், உங்கள் திங்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ரூம்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி அது அங்கே அந்த இடத்துல வாழணும், எப்படி அந்த நிம்மதி கிடைக்கும், எல்லாமே உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வரும்போது தான் அந்த நிம்மதி. நம்ம காலிலேருந்து வெளில போய் வேலை செஞ்சு, இல்லை ஒரு விளையாட்டு வீரராக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இல்லை சும்மா டைம் பாஸாக கூட இருக்கட்டும், பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் நமக்கு மன நிம்மதி, பாதுகாப்பு, பாதுகாக்கிற உணர்வு. அந்த மாதிரி குரு எப்போ வந்து தன்னுடைய வீட்டுக்கு வராரோ, அது உங்கள் ராசிநாதனாக இருந்து தன்னுடைய வீட்டுக்கு வராரோ, தனுஷுக்கு வராரோ, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே முதல்ல வரும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணலாம், எப்படி அதை பிளான் பண்ணலாம், எப்படி அதை முறியடிக்கலாம், எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம், என்ன செஞ்சால் நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அந்த குரு தான் கொடுப்பார். அப்போ தனுசு ராசிக்கு இந்த குருவுடைய டிரான்சிட் வந்து ஜென்மத்தில் வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு பலம். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் ஃபேஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது தான் இந்த குரு. இது வந்து முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். நவம்பரில் இன்னும் சனி கூடயே இருக்குது, குரு கூடயே சனி இருக்குது, குரு கூடயே கேதுவும் இருக்குது. இந்த ரெண்டு கிரகங்களும் என்ன பண்ண, அந்த குருவை வந்து செயல்படுத்த விடாமல் ஏதாவது தடுத்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கோம், இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி பண்ணால் இதெல்லாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு. கூட ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நீ அப்படி செய்யாத, நீ அப்படி செஞ்சால் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துழைக்க மாட்டேன், இப்படின்னு ரெண்டு கேரக்டர் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த சனியும் கேதுவும் பண்ணும். இருந்தாலும் குரு வந்து அவருடைய இடத்துல இருக்கனால அங்கே பவர் உங்களுக்கு தான். ஒரு கமிட்டியில் வந்து நீங்கள் தான் ஹெட்டு, உங்களுக்கு ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு கீழே இருக்காங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கலனால கூட ஹெட்டு நீங்கள் தான். அந்த மாதிரி குருவுடைய வீட்டில் குருவுக்கு தான் பலம் அதிகம், சனிக்கு எதுவும் கிடையாது. ஆனால் தொல்லை கொடுக்கும், தொல்லை கொடுத்தாலும் குரு அதை ஃபைட் பண்ணும், மேன்மையான குரு இல்லையா. இப்போ நவம்பர் மாதத்தில் முதல்ல மைண்ட் செட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆகும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவீங்க, அது வந்து பெரிய விஷயம். மேரேஜ் பண்ணலாமா, இல்லை வேலையில் வந்து மாற்றலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, கடனை சால்வ் பண்ணலாமா, நோய்களை குறைக்கலாமா, இல்லை வெளிநாட்டுக்கு போயிடலாமா,
இல்லை இது இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த காலேஜ் போகலாமா இந்த மாதிரி எல்லா வயசுலையும் உள்ளவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். அந்த வயது வகையில் வரும். குருனா சுபகிரகம், ஒரு 16 வயசு ஏஜில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் அவங்கள வந்து நம்ம ஒரு டீனேஜில் உள்ளவங்களுக்கு என்ன படிக்கலான்னு என்ன வரும், ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வரும், பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது குரு வந்த உடனே 20+ உள்ளவங்களுக்கு கரியர் எப்படி நம்ம செட் பண்ணிக்க, நம்ம கரியர் பாத் என்ன, வாட் இஸ் மை கரியர் அப்படிங்கிறத அவங்க செட் பண்ணுவாங்க. 27-30 உள்ளவங்களுக்கு மேரேஜ், லைஃப் பார்ட்னர், லைஃப் கம்பேட்டபிலிட்டி, எப்படி நம்ம யாரை தேர்வு செய்யலாம், எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உருவாகும். 30+ இன்கம் எப்படி ஹையாக்குறது, எப்படி நம்ம ஃபேமிலியை இன்னும் க்ரோத்தில் கொண்டு போகிறது, நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி அப்லிஃப்ட் பண்ணிக்கிறது, இதுக்கு என்ன பண்ணலாம், அது அவங்களுக்கு அந்த மாதிரியான ஐடியாஸை அது தூண்டி விடும் குரு. 50+ ஹெல்த்தியாக சேஃபாக நம்ம பசங்களாம் எப்படி பிளான் பண்ணி லைஃப்பை செட்டில் பண்ணலாம் இந்த பிளானை கொடுக்கும். 50+ 55 இல்லை 60+ எப்படி ஹெல்த்தியாக நோய்கள் இல்லாமல் இருக்கிற காசை வச்சுட்டு பிளான் பண்ணி சந்தோஷமாக வாழலாம். இப்படி வயசு மாற மாற அந்த எண்ணங்களை வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறது தான் குரு. ஏன்னா குரு எல்லா வயதுக்கும் உண்டான வளர்ச்சிகளுக்கு முக்கியமான கிரகம் குரு தான். ஸோ நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கு இந்த கிரகத்துடைய தன்மை அவங்களுடைய எண்ணங்களில் உள்ள ஆசைகளை வந்து வெளியே கொண்டு வரும், அதுக்குள்ள திட்டங்களை தீட்டும். மற்ற கோள்கள் எப்படி ஆதரவாக இருக்குது, சுக்கிரன் 12 தனுசுக்கு சுக்கிரன் 12 வருது நல்லது, 6 கூடியவன் 12 11 கூடியவன் 12 சுப விரயங்களை கொடுப்பார். செவ்வாய் சூரியன் புதன் 10ஆம் தேதி நவம்பர்லேருந்து 3 கோள்களும் உங்களுக்கு 11th ஹவுஸில் தான் சந்திக்கும். அது வந்து ப்ராஃபிட் அண்ட் கெயின், ஜாப் மேட்டராக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே சில பேர் வேலையை விட்டுட்டு அந்த பழைய கம்பியில் போய் திருப்பி சேர்ந்துக்குவாங்க, அது வந்து இந்த புதனால் நடக்கும். ஏன்னா 10 கூடியவன் வக்கரமடையும் போது பின்னோக்கி போகுது இல்லையா, இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் பார்த்தா சண்டை போட்டுட்டு மனைவியோடு திருப்பி சேர்ந்துக்குவாங்க. சேரக்கூடிய பலனை புதன் வக்கரமடைகிறதும் குரு பார்வை போய் 7 விழுறதும் கொடுக்கும். செவ்வாய் 11 இது வரைக்கும் சகோதரர்களால் ஆதாயமே இல்லையா, இந்த வாட்டி உங்கள் அண்ணனோ இல்லை வந்து தம்பியோ இல்லை சகோதரியோ மூத்த சகோதரியோ ஒரு ஆதரவு, நான் இருக்கேன் பா நீ கவலைப்படாத நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ இறங்கி பண்ண, இது வந்து செவ்வாயால் கொடுக்கறது. ஃபேமிலியே இப்போ தான் கொஞ்சமாவது உங்கள் மேலே ஒரு கன்சர்ன், கஷ்டப்படுறான் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, நம்ம ஏதாவது உதவி பண்ணணும், நம்ம அவளுக்கு ஏதாவது வழிகாட்டணும், நம்ம ஏதாவது துணையாக இருக்கணும், தனியாக போராடுறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த குரு தான் மாற்றுவார். ஸோ நவம்பர் மாதத்தில் ஆதரவுகள் பெருக, எண்ணங்கள் வந்து மாறக்கூடிய அமைப்பையும் புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய அமைப்பையும் ஒரு விடுவு காலம் வந்ததுன்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டும் ஏஜ் வைஸ் உண்டான எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப் ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு, கான்டாக்ட் 7358-23-5761 விருச்சிகம் நவம்பர் மாதம் விருச்சிகம் எப்படி இருக்கு, விருச்சிகம் நல்ல விஷயங்களை முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த நவம்பர்ல ஆஃப்டர் சோ லாங் டைம் சனியுடைய தொந்தரவு, கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் உண்டான வழிகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி குரு பெயர்ச்சி 5ஆம் தேதி நவம்பர் மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசியிலிருந்து இந்த குரு அந்த ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் வர, இந்த வாக்குஸ்தானம்னா என்ன அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு என்ன மாதிரி குரு நன்மை செய்யும். நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், நான் இதை வந்து நிறைவேற்றி காட்டுறேன், நான் இதை முடிச்சு காட்டுவேன், நான் வாழ்க்கையில் உயருவேன், நான் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வருவேன், நான் அச்சீவ் பண்ணுவேன், எனக்கு நல்ல வாழ்க்கை நடக்கும், இதெல்லாம் வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம். இது நடக்க விடாமல் எது பண்ணோம், நம்ம சொல்லும் பொழுது நெகட்டிவான பிளான்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பக்கத்தில் தான் நடக்க விடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நல்ல எண்ணங்களை நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறோம், பக்கத்தில் எல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷனாக ஆளுங்க இருக்காங்க, நம்ம என்ன நினைப்பாங்க மனசுக்குள்ளே இது நடக்கக்கூடாது, இது நடத்தினா நம்ம பெரியால் ஆகிடுவோம், இப்படி இது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இப்போ குரு வந்து என்ன பண்ணுறாருனா விருச்சிகத்தை விட்டு அடுத்த வீட்டுக்கு போகும்போது வாக்குஸ்தானத்தில் வந்துட்டாருன்னா சுபங்கள், நம்மளை சுற்றி நல்ல மனிதர்கள், நம்மளை சுற்றி நல்ல ஆட்கள், நம்ம சொல்கிற நல்ல விஷயங்களை அவங்க ஆதரிக்கிறது நடக்கும். நீ நினச்சபடி உனக்கு நடக்கும், நீ நினச்சது நீ செய்வ, உன்னால் முடியும், நீ உயரப்போகிற, உனக்கு நல்லது நடக்க போகுது, அதுதான் இந்த குரு. விருச்சிகம் நவம்பர் மாதத்தில் ஹைலைட்டிங்கான பாயிண்ட் என்னென்னா குரு உள்ளே என்ட்ரி ஆகும்போது சுபங்களுடைய ஒரு ப்ரீ இண்டிகேஷன் அக்டோபர்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும், ஒரு வேலையில் மாற்றமா வேலையில் மாற்றம், கடன் பிரச்சனை அடைக்கணுமா அதுக்குன்னு நான் சோர்ஸ், இது வரைக்கும் பணமே வரல ரொம்ப டல் ரொம்ப ட்ரை, இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஃபேமிலி மேட்டர்ஸில் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்லேயே வழக்குனே சந்திக்கிறாங்க. விருச்சிகம் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு டைமாக இருந்தது, இப்போ குரு உள்ளே வந்த உடனே இப்போ தான் புரிதல்,
அதே கேரக்டர் தான், அதே செயல்கள் தான், அதே வார்த்தைகள் தான், அதே எண்ணங்கள் தான். ஆனால் என்னென்னா, நல்ல டைம் வரும்போது ஜோக் அடிக்கிற விஷயத்தை கூட, இந்த கெட்ட டைம் வரும்போது ஜோக் அடிக்கிற விஷயத்தை கூட சீரியஸாக எடுத்துப்பாங்க. நல்ல டைம் வரும்போது சீரியஸாக நம்மளை வந்து கேவலமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஜோக்காக எடுத்துப்பாங்க. இதுதான் குட் டைம் அண்ட் பேட் டைம். அந்த மாதிரி இந்த விருச்சிகம்க்கு இந்த குரு உள்ளே வரும்பொழுது, வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், பொருளாதார இன்கம் இடத்துல வரும்பொழுது, ஃபினான்ஷியல் ட்ரபுள் உள்ளவங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபுள் வந்து சால்வ் ஆகும், ஹெல்த் ட்ரபிளில் உள்ளவங்களுக்கு ஹெல்த் ட்ரபிள் சால்வ் ஆகும், ஃபேமிலி மேட்டர்ஸில் ஒரு கன்க்ளூஷன் இல்லைனா ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான முடிவு சாந்தமாக ஆகுறது, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்க முயற்சி ஏற்பாடாகும், குழந்தையே இல்லை குடும்பத்தில் வந்து இன்னொரு ஒரு உறவு வேணும், அடுத்த ஒரு வாரிசு வேணும், எஸ் குரு உள்ள வரார் இல்லையா, ஃபேமிலியை பெருசாக்குவார், என்லார்ஜ்மெண்ட். அடுத்து அந்த குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்ற வைப்பார். இது வரைக்கும் நம்ம ஒரு கடன் வாங்கிடுறோம், சொன்ன டைம் கட்ட முடியல, இல்லை ப்ராமிஸை மீறுறோம், சூழ்நிலை சூழ்நிலைனால ஏதோ ஒரு சூழ்நிலை, பட் அது நிறைவேற்றக்கூடாதுன்றது எண்ணம் கிடையாது, ஆனால் அந்த குரு அங்கே வரும்பொழுது அதை நிறைவேற்றி கொடுக்குது. இப்போ விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்தாலும் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அங்கேயும் நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் எந்தளவுக்கு அது எஃபெக்ட் கொடுக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணால், குருவுடைய ஸ்கோர், பர்த் ஸ்டாரோடைய ஸ்கோர் என்ன, இதுதான் நீங்கள் அந்த ஜனகால ஜாதகத்தை பார்க்க சொல்கிறது. அதுதான் lifehoroscope.in நீங்கள் பயன்படுத்தி கிளிக் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப்பை முதல்ல ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், அதில் உள்ள யோகங்களை படிங்க, அதுக்கப்புறம் இந்த சார்ட் இந்த ராசிப்பலில் கம்பேர் பண்ணிகிட்டே வரும். இப்போது மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது, விருச்சிகம்க்கு ராசிநாதன் செவ்வாய் மந்தோட பிகினிங்கில் 11th ஹவுஸான லாபஸ்தானத்தில் லாபம், இந்த பக்கம் தனஸ்தானத்தில் குரு, ரெண்டுமே கேந்திரங்களை சந்திக்கிற இடங்கள், போத் ஆர் வெரி வெரி ஃபேவரபிள் பிகினிங் ஆஃப் நவம்பர். இந்த விருச்சிகமுக்கு 12th இடமான, இந்த 12th விரயஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருனா 10th உள்ளே வந்துடுவார். அங்கே சூரியன் ஆல்ரெடி இருக்கார், மறுபடியும் புதன் பின்னாடி. அப்போ கெரியரில் உன்னை விட்டுட்டு ஒன்று ட்ரை பண்ணுறது, இப்போ ரொம்ப நாளாக நல்ல வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு, இல்லை நீங்களே வேணான்னு குவிட் பண்ணுறீங்க, குவிட் மை ஜாப் பண்ணிடுறோம், வேணாம் விட்டுறோம், தைரியமாக எடுக்கிறோம், ரிஸ்க் எடுக்கிறோம், இல்லை வெளிநாடு போனோம், எக்ஸாம் எழுதுறோம், கனடா போனோம், நான் பிஆர் ட்ரை பண்ண போகிறேன், நான் விசா வாங்க போகிறேன், விசா அப்ளை பண்ண போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ஐடியாவில் என்ன பண்ணீங்க, குவிட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க, ஒரு மாதம் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் இந்த நவம்பரை வந்து நீங்கள் எடுக்கலாம், பயன்படுத்தலாம். ஏன் பயன்படுத்தலாம்னா, 12th இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது, இல்லை கரியரில் வந்து வேண்டாம் நினைக்கிறது, மறுபடியும் வேறு ஒன்று சாய்ஸ் எடுக்கிறது, செவ்வாயும் அந்த இடத்துல வருது, குரு உள்ளே வந்தாச்சு, இனிமேட்டு சுபங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். சுக்கிரன் வந்து இந்த விருச்சிகம்லேயே இந்த மாதத்தில் வந்து 21st வரைக்கும் இருக்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த சுக்கரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால, குருவுடைய மூவ்மெண்ட்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ஃபேம், நேம், நியூ ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல பலமான ஒரு காலம். ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் சோ லாங் டைம் சனியுடைய தொந்தரவு இன்னும் கொஞ்சம் காலத்தில் விலகப்போகுது, இப்போ குருவும் உள்ளே வந்ததுனால நன்மைகள் பல நடக்கும் காலமுடைய ஆரம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் மந்தாக கூட பார்க்கலாம், நவம்பர் மாதத்தை எதுவுமே செய்யாமல் வெறும் திங்க் பண்ணி பிளான் பண்ணி அந்த பிளானுக்கு உண்டான ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையாக கூட பார்க்கலாம். எஜுகேஷனாக கூட இருக்கட்டும், சொன்ன மாதிரி படிச்சு முடிக்கிறது, சொன்ன மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, சொன்ன மாதிரி இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட், காண்டாக்ட் 7358-23-5761 கன்னி ராசி நவம்பர் மாதம். கன்னி ராசியிலே ரொம்ப வித்தியாசமான ராசி இந்த கன்னி, வாழ்க்கையில் வந்து சேலஞ்சஸ் எப்பவுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ராசி இந்த கன்னி. கன்னி ராசி இந்த மாதத்தை பாருங்கள், குரு முதல்ல உங்களுக்கு வந்து 3rd இடத்துலேருந்து 4rd இடத்துக்கு போகிறார். லாஸ்ட் 1 இயர் கன்னி ராசியை சேர்ந்தவங்களாம் அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நிறைய ராசிக்காரங்களை சொல்லலாம், ஒன்று வேலை எழுந்திருக்காங்க, பணத்தை எழுந்திருக்காங்க, வாழ்க்கையில் வந்து வசதிகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த ஒரு நேரம் இந்த குரு மாறின உடனே. இப்போ எப்படின்னா, குழியில் போய் விழுந்துட்டோம், உள்ள குழியில் விழுந்தாச்சு, இருட்டு, நைட் ஆனாலும் டே ஆனாலும் அங்கேயே தான் கிடக்கணும், கொடுக்கறது தான் சாப்பிடணும், அங்கேயே தான் நம்ம எல்லா வாழ்க்கையும் வாழணும். இது வந்து 3rd இடத்துல குரு போகும்போது பள்ளத்தில் விழுந்து கஷ்டப்படுறோம். இப்போ 4ல குரு வந்தோடனே நம்ம அப்படியே ஏஞ்சி ஓட முடியுமானா, கிடையாது, குழியிலேருந்து வெளில வரலாம். இப்போ குழியிலேருந்து அவஸ்தப்பட்டதை விட்டுட்டு இப்போ வெளில வரக்கூடிய வாய்ப்பு அந்த குரு கொடுப்பார். 4ல் குரு வந்தால் அதுவும் கன்னி ராசிக்கு அது வந்து அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது அம்ச யோகம்னு ஒரு யோகம் கொடுத்துரும். அப்போ அம்சம்னா ஓரளவுக்கு பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த 4th இடத்துல குரு வந்த உடனே உங்களுக்கு அந்த அம்ச யோகத்தை கொடுத்ததுன்னா பிரச்சனைகளே சால்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். பர்த் சார்ட்லேயும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி குரு நல்லா இருக்கார், சூப்பராக இருக்கார், நல்ல டீலில் நல்ல பொசிஷனில் இருக்காருன்னா டெஃபினட்டாக பலன் கொடுக்கும். அதுதான் நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை பார்க்க வேண்டியது.
அப்போ லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த கிளிக் லிங்கை வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன் அப்படி முதல்ல நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. உங்கள் குரு நல்லா இருக்காரா, சனி நல்லா இருக்காரா, என்ன தசை நடக்குது, அந்த தசைக்கு என்ன கனெக்டிவிட்டி, அதோடு இந்த ராசிஃபலில் கனெக்ட் பண்ணிகிட்டே வா. இப்போ நான்கில் குரு பரவாயில்ல, சேஃப், கன்னிக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் பொசிஷன். அடுத்தது மற்ற கோள்களை புதன் வக்கரமாய் பின்னாடியே வரார். இதுக்கு முன்னாடி செய்த செயல்கள், அதோடைய விளைவுகள், அதோடைய ஐடியாஸ் எல்லாம் இந்த வாட்டி கன்க்ளூஷன் ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துடும், மறுபடியும் முடிச்சிடலாம், எந்த பிரச்சனையாக தான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குரு நாளில் வந்து இடம் மாற வைக்கும், ஒரு இடத்த விட்டு இன்னும் இடம், ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர், டிரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களாம் அந்த குரு நாளில் வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும். குரு நாளில் வந்தவுடனே இன்னொரு நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு மாற்றுறது, புதிய வீட்டுக்கு போகிறது, ஒரு திசையை மாற்றுறது, ஏதோ ஒன்று மாற்றம், வீட்டை நம்ம மாற்றி பார்த்துடணும், இதெல்லாம் அந்த குரு கொடுப்பார். வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அந்த குரு தான் கொடுப்பார். அதே மாதிரி நான்கில் குரு வந்தால் ஏற்கனவே சனி எங்கள் நாளில் இருக்கிறதால இந்த கன்னி ராசிக்காரர் நிறைய பேருக்கு மதர் ஃபாதர் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்லாம் பயங்கர இஷ்யூஸ் இருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இப்போ குரு வந்தோடனே அதை குறைக்கும், அதில் ஒரு சாந்தி, அதில் ஒரு நிவர்த்தி, மாற்று வழி, இது கொடுப்பார். அடுத்தது இந்த இந்த ராசி பலன்களில் கன்னியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் பாருங்கள், இந்த மந்தில் ஆல்மோஸ்ட் 21st வரைக்கும் மூன்றாம் இடத்துலையே இருக்கார், சைலண்ட்டாக இருப்பார், எதையுமே செய்ய மாட்டார். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இவங்களால் இவங்க சகோதர பாவம் வந்து புனிதப்படும். அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இவங்களால் ஏதோ நன்மைகள் உண்டு, இவங்களால் ஒரு ஆதரவு உண்டு, இவங்களால் ஏதோ சுபங்கள் நடக்குது, இவங்க ஏதோ கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கன்னி ராசியில் பிறந்தவங்க செவ்வாய் வந்து மந்தோட பிகினிங்லேயே கன்னியில் கொஞ்சம் டென்ஷன், கோபம், என்ன பண்ணுறதுன்னு புரியாத சூழ்நிலை. அடுத்து செவ்வாய் என்ன பண்ணார், வாக்குஸ்தானத்துக்கு வர்றார். உள்ள வாக்குஸ்தானத்துக்கு வந்து 10th of November உள்ள துலாமில் வரும்பொழுது தயவு செஞ்சு வாய் மூடிக்கிட்டால் நல்லது. செவ்வாயும் அங்கே இருப்பார், புதன் அங்கே இருப்பார், சூரியன் அங்கே இருப்பார், இந்த புதன் வேறு வக்கரம், இந்த பழசெல்லாம் கிளறி கிளறி சண்டை போட்டுருது. நீங்கள் அப்போ அப்படி சொன்னீங்களே, அப்போ என்ன அவமானப்படுத்துனீங்களே, அப்போ அந்த மாதிரி பேசலாம் தப்பு இல்லையா, இந்த மாதிரி இது ஆர்கியூமெண்ட்டால் இந்த உலகத்தில் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது. நான் என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன், இந்த அஸ்ட்ராலஜிக்கலாகவும் நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து தப்பு கரெக்ட்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சோன்னா விடிவே வராது. பெட்டர் மறந்துருது நல்லது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஏன் இந்த கட்டி ராசிக்கு நான் இந்த முறை இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, புதன் வக்கரம் அடைஞ்சு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வரும்பொழுது அங்கே செவ்வாய் அணியாக நிறைய பேருக்கு இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் நடந்திருக்கு. பாஸ்ட்டில் சொல்கிறேன், சனி அர்த்தாசிரமம் இந்த பக்கம் குரு மூணில் ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணதுனால திரும்ப திரும்ப அதை ஆர்கியூ பண்ணி கிளறி அதை பிரச்சனை ஆக்கி அதை பஞ்சாயத்து பண்ணி போகாதீங்க. ஏன்னா அங்கே சூரியன் இருக்கிறதுனால அமைதியை கொடுக்க மாட்டார். செவ்வாய் செகண்ட் ஹவுஸ் இருக்கிறதால நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணால் அங்கே இன்னொரு ஆர்கியூமெண்ட் பெருசாக வரும். இது எப்படின்னா, நான் கொஞ்சம் கொளுத்தி போடுறேன், நீ இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் நல்லா எரியட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா எரிய வச்சுருவீங்க. இதை அவாய்ட் பண்ணுறது சேஃப். பழசை கிளற வேண்டாம், முடிஞ்சால் நவம்பர் மாதம் பேசிக்க வேண்டாம், 21st வரைக்கும். ஏன்னா சூரியன் 17th நகர்ந்து போயிடும், புதன் வக்ர நிவர்த்தி அடையும், அப்போது கொஞ்சம் காம்னஸ் கிடைக்கும். 21st சுக்ரன் நகர்ந்து போயிடுவார், 3rd ஃபோர்த்துக்கு போவார். ஸோ இந்த ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு நாளில் போகிறதுனால புதுசாக நிறைய ஐடியா வந்துடும். நம்ம தப்பான ஒரு சாய்ஸில் படிக்கிறோமோ, நம்ம வேறு ஏதாவது மாற்றி பார்த்துருவோமோ, நம்ம வேறு ஏதாவது போனோம்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியாஸ் நிறைய வரும். அந்த ஐடியாஸை அப்ளை பண்ணுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் இது சரியான மாதம். டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் சீனியர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், பாஸ்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க, அது ஒரு நல்ல ஐடியா. திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க, கன்னி ராசி ஒன்றும் கை கூடல, பலனே இல்லை, இந்த மாதமாதிரி ஏதாவது இருக்கா உங்கள் சைடில், 50% ஓகே, 100% கிடையாது, 50% ஓகே. ஒருவேளை பார்ட்னருடைய ராசியில் வந்து குரு பார்வை நல்லா இருக்குன்னா மேட்ச் ஆகிடும். இது எப்படின்னா 200க்கு 150 ஸ்கோர் மாதிரி, இங்கே 50 அங்கே ஒரு 75 80 இல்லை 100 வந்தால் 200க்கு ஒரு 150 இல்லை 140 ஸ்கோர், அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்னி ராசி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோள்களுடைய நகர்வுகள், கோள்களுடைய அமைப்புகள் எல்லாமே வந்து சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கிற மாதிரி, முன்னாடி உள்ள காலத்துக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, இன்கமே இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் கிடச்சிருக்கு, ஃபேமிலி மேட்டர்ஸ் ஒரு சொல்யூஷனுக்கு வருது, பேச்சுவார்த்தைக்கு வராங்க, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நினச்சவங்க புத்திசாலியாக சால்வ் பண்ணிக்குவாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை குறையுது, அப்பா அம்மாவுக்கு நோய்கள் விலகுது, கடன்களை குறைக்க வழி தெரியுது, இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பலன்களுடைய ஆரம்பங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட், காண்டாக்ட் 7358235761.
7358-23-4761. ரிஷபம் ராசி நவம்பர் மாத ராசி பலன்கள். ரிஷபம் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் வந்து ஒரு ரிலீஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ளஸ் அண்ட் மைனஸாக போகிற மாதிரி தெரியும், பட் ஆனால் குழப்பத்தில் தானே தெளிவு வரும். அந்த மாதிரி இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் நடக்கும். என்னென்னா, சனி வந்து கேதுவை கடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ சனி கேதுவோட இவ்வளோ க்ளோஸாக இருந்து ஒரு சிங்கிள் டிகிரி மூமெண்ட்டில் வந்து க்ளோஸாக இருந்து இப்போ இப்படி போகிற சனியாகவும் கேதுவாகவும் இந்த மாதம் சனி கேதுவை கடந்த உடனே கேதுவுடைய அந்த எனர்ஜியை வந்து சனி உள்வாங்காது, இல்லை சனியுடைய எனர்ஜியை வந்து கேது எடுக்க முடியாமல் போகும். அப்போ பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும். காலபுருஷ தத்துவப்படியும் பார்த்தீங்கன்னா, அந்த ராகு கேதுக்குள்ளேருந்து கிரகங்கள்லாம் விலகி வெளியே வரும், குருவும் உள்ளே வந்துடுவார். அதாவது தனுசு வீட்டில் இருக்கிற சனி ரிஷபத்துக்கு வந்து எட்டாம் இடமாக இருந்தாலும் குரு உள்ளே வரும்பொழுது எட்டுக்கூடியனுடைய சப்போர்ட் அது உங்களுக்கு சார்ஜ் ஆகுது எனர்ஜி. இப்போ உங்களுடைய ராசிநாதங்கள்லாம் பாருங்கள், ஃபேவரபிள் பிளானட்ஸில் புதன் எடுத்துங்க. இந்த மாதம் புதன் பார்த்தீங்கன்னா வக்ரம், அதுலேயும் ஏழாம் தேதி என்ன பண்ணுறாரு, வக்ரம் அடிஞ்சு ஆறாம் இடத்துக்கே போயிடுறாரு, சூரியனோட சேர்றார், சூரியன் மறுபடியும் ஆறாம் இடத்துல. ஸோ ஹெல்த் ரொம்ப இந்த மாதத்தில் கேர் எடுக்கணும். உடனே நினச்சிப்பேன் குரு எட்டில் போயிட்டால் தான் உடம்பு நோய் வருது, அது குரு எட்டில் போகிறதுனால கிடையாது. நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய பஞ்சமாதிபதி புதன், உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி, நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு அதிபதி, அந்த புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி போகும்பொழுது சூரியனோட இணையிற புதன், சுகஸ்தானாதிபதி சூரியன் நீச்சம் பெற்று சூரியனோட இணையிற புதன் செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராசிக்கு அதாவது ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பத்தாம் தேதி 10th of November உள்ளே வந்துடுவார். கிட்டத்தட்ட 3 கோள்கள் 10th of November ஒன்றா இருக்கும். ஏழாம் தேதியே சூரியன் புத்தரோட சப்போ ஹெல்த், ஆறாம் இடத்துல எதிர்ப்பு, நோய்கள், கடன்கள், பிரச்சனைகள், கடன் தீர்வு, எதிர்ப்புகள், இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்றத இண்டிகேஷன்ஸ் காமிக்குது. பட் சுய ஜாதகத்தில் பலம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பர்த் சார்ட்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லக்னத்தை சேர்ந்து அந்த லக்ன யோக கிரகங்கள்லாம் வலுவாக இருக்குன்னா, நல்ல திசையில் இருக்கிறீங்கன்னா, இந்த ஆறாம் இடம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஒரு எதிர்ப்பு வந்து அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் உங்களுக்கு வந்து பர்த் சார்ட்டை முதல்ல எடுத்து பார்த்துங்கன்னு சொல்கிறோம். ஜனகால ஜாதகம்ல உங்கள் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, ஹாரோஸ்கோப்போட ஸ்ட்ரென்த் என்ன, எவ்வளோ பலத்தோடு பிறந்திருக்கீங்க. இப்போ லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அதுக்கு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி முதல்ல அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த ராசி பலனை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பரில் இந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துலையே தான் இருக்க போது, 21ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரன் எட்டாம் இடத்துக்கு போயிடும். ஸோ ராசிநாதன் எட்டாம் இடத்துல. பொருளாதாரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பயங்கர செலவு வரும். நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசிக்கு சரியான செலவு காத்துட்ருக்கு. மருத்துவத்துக்காக செலவு பண்ண வேண்டி வரும், உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்துக்காக செலவு பண்ண வேண்டி வரும், உங்கள் பிள்ளைங்களுடைய ஹெல்த்துக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவங்களுடைய படிப்புக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், கடன்களை அடைக்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். பணம் கையில் நிற்காது. நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வச்ச கொஞ்சம் காசு கூட செலவாகும், துளியாவது செலவாகும். ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பொருளாதார கிரகம் 8th house போகுது, சுப செலவு கூட கொஞ்சம் நடக்கும். சுக்கிரன் மறுபடியும் எட்டாம் இடம், சனி ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார், கேது இருக்கார், புதன் வக்கரம் அடைஞ்சு சூரியனோட ஆறாம் இடத்துல, செவ்வாயோட இணையார் மூன்றாம் இடத்துல, அதாவது 3 கோள்கள். சுக்கிரன் ஏழாம் இடத்துலேருந்து 21ஆம் தேதி 8. ஸோ கிட்டத்தட்ட இந்த 6, 8 இந்த பலன்களை பார்க்கும்பொழுது விரயங்கள், திடீர் எதிர்பார்க்காத விரயங்கள், இல்லை ஒரு சிலருக்கு வந்து டூர் பண்ணி கூட செலவு பண்ணுவோம். ஏன்னா 6ஆம் இடம்னா 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுய ஜாதகம் நல்ல யோகம் இருக்குது, நல்ல திசா புத்தி இருக்குது, டூரிசம், நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பண்ணுவோம், பணத்தை கரைப்போம், செலவு பண்ணுவோம், இல்லை ஃபேமிலி மெம்பரில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கொடுப்போம், இதெல்லாம் கூட நடக்கும். ஸோ இந்த மாதம் பொருளாதார ரீதியாக பணத்தை சேர்த்து வைக்க முடியாத மாதம். நான் என்ன சொல்கிறேன், எப்படியும் பணம் செலவாக போகுதுன்னா, நல்ல செலவாக நீங்களே முன்னாடியே எடுத்து பண்ணிவிடுங்க, கொஞ்சம் தானம் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுங்கள், உதவிகள் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன அந்த செலவில் வேறு விதத்தில் குறைக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து இதுவா அதுவா இப்படியா அப்படியா இங்கே போகலாமா அங்கே போகலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாம், இந்த குழப்பம் பயங்கரமாக வரும். ஏன்னா இந்த 6th house and 8th house வந்து எப்பவுமே ஒரு ராசிக்கு வந்து கோள்கள் வந்து பொசிஷன் ஆகிடுச்சின்னு சொன்னோம்னா மற்ற எந்த இடமும் ஃபில் ஆகலை பாருங்க. சரி, ராகு 2nd house, கேது 8th house, சுக்கரன் 8th house, 21ஆம் தேதிக்கு பிறகு அதுவரை சுக்கரன் 7லேருந்து தாக்கு பிடிக்கும். ஸோ 21st வரைக்கும் இந்த சுக்கரனுடைய ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் என்னென்னா, மற்ற கோள்கள் பண்ணுற குழப்பம், பிரச்சனை, தொல்லை, நிம்மதி இல்லாத தன்மையெல்லாம் தாக்கு பிடிக்கும். எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கணுன்ற மாதிரி அது ஒரு பலத்தை கொடுக்கும், தாக்கு பிடிக்கும். இப்போ 21st க்கு அப்புறம் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும்னு கொஞ்சமாவது லூஸ் பண்ண வைக்கும். பட் இதை நினச்சாலும் ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த மாதம் தான் உங்களுக்கு நிம்மதியே. ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதான்றது தான் இந்த மாதம் தெளிவாக தெரிஞ்சிடும். எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க, அந்தளவுக்கு குழப்பம் பண்ணி தெளிவுபடுத்தும்.
பாருங்க அதே 21st என்ன பண்றாரு, புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தெளிவாகி முன்னாடி வர ஆரம்பிச்சிருவார். இது வந்து ஒரு பாயிண்ட். மறுபடியும் நீங்க அதர் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம வந்து பார்க்கும்பொழுது 21st புதன் இங்க வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே சூரியன் என்ன பண்றாருனா 17th of November சுக்கரனோட இணைய ஆரம்பிச்சிருவார். ஸோ ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் ரீதியா இஷ்யூஸ் இருந்தா 17th of November அப்புறம் அது நிவர்த்தி அடைய ஆரம்பிச்சிடும். பொருளாதார செலவை தடுக்க முடியாது, அது சுப செலவுகளாக மாறும். குரு 8th இடத்துக்கு போனோம், 8 8th இடத்துல போனால் 8000 ஆக்டிவ் பண்ணிடுவார். இப்போ 8000 என்ன, ஹிடன் லக் இருக்கு, ஹிடன் ப்ராப்ளம், இது வரைக்கும் மறைஞ்சிருந்த பிரச்சனை நிறைய. இப்போ எனக்கு என்ன, எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, தோல்வியா இருக்கு, மன வருத்தமா இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ண முடியல. என்னால் அப்படியெல்லாம் இருந்ததுலாம் ஒரு லைட்ல தெரியும், இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது குரு. ஸோ இந்த மாதம் ஒரு மாதிரியான ஒரு மாதமாக இருக்கும், நவம்பர் மாதம் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போய் கடைசியாக தெளிவுபடுத்துகிற ஒரு தெளிவான கிளியரான ஒரு மாதமாக இந்த நவம்பர். அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஃபேமிலி மேட்டர்ஸாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், மணி ஃப்ளோவாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நோய்கள் எதுவாக இருந்தாலும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதம் நவம்பர் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம் ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோடய வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். ஒருவேளை கெட்ட திசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா, கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி. நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகருது, அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான். ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபேர் போடுங்கன்னு ஒரு பொது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன திசை ரெண்டா என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம்பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம்பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலேயே ஒரு இடம்